Holy name. நாம் இந்த நாட்களில் கர்த்தரின் பட்டயம் என்கிறதான தலைப்பில் பரிசுத்தாவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days we are meditating the word of God with the help of the Holy Spirit about the sword of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பின கர்த்தரின் பட்டயத்தை குறித்து நாம் தியானித்தோம். First of all, we meditated about the sword of the Lord that rose up against Lord Jesus Christ. இரண்டாவதாக அஸ்கலோனுக்கும் கடல்துறை தேசத்துக்கும் விரோதமாய் எழும்பின கர்த்தரின் பட்டயத்தை குறித்து நாம் தியானித்தோம். And second, we meditated about the sword of the Lord that rose up against Ashkelon and against the seashore. மூன்றாவதாக ஜாதிகளை பழிவாங்கும்படியாக பரிசுத்தவான்கள் கரத்தில் காணப்படுகிற கர்த்தரின் பட்டயத்தை குறித்து நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்தோம். The past few weeks we have been meditating about the sword of the Lord found in the hands of the saints which was given unto them to execute vengeance upon the nations. இன்றைய தினத்திலே நான்காவது கர்த்தரின் பட்டயத்தின் அனுபவத்தை நாம் பார்க்க போகிறோம். And today we are going to see the fourth experience of the sword of the Lord. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, அதாவது நமக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிறதான கர்த்தரின் பட்டயம். The sword of the Lord that rises and works against the people of God, that is against us. நான் மறுபடியும் சொல்கிறேன். Let me repeat. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, அதாவது உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எழும்புகிறதான கர்த்தரின் பட்டயம். The sword of the Lord that rises against the people of God, that is against you and me. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது இந்த கர்த்தரின் பட்டயத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்க கேட்கிறோம். We can hear about this in Ezekiel chapter 21 verses 3-5. இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியினால் தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமல்ல எல்லா மாம்சத்துக்கு விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவினேன் என்பதை எல்லா மாம்சமும் அறியும். அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை. And say to the land of Israel, thus saith the Lord, behold, I am against thee, and will draw forth my sword out of his sheath, and will cut off thee from the righteous and the wicked. Seeing then that I will cut off from thee the righteous and the wicked, therefore shall my sword go forth out of his sheath against all flesh from the south to the north, that all flesh may glory, may know that I, the Lord, have drawn forth my sword out of his sheath. It shall not return any more. தேவ ஜனங்கள் மத்தியிலே சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் இருக்கிறார்கள். Among the people of God are the righteous and the wicked. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, தம்முடைய சொந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் உரைத்ததான வார்த்தையை தான் நான் வாசிக்க கேட்டோம். Now we heard about the words of the Lord spoken about his own people, that is about the Israelites. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்கிறதான கர்த்தரின் பட்டயம். The sword of the Lord that rises up and works against the people of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தரின் பட்டயம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய வார்த்தையை காட்டுகிறது என்று நாம் பார்த்தோம். First of all, we say that the sword of the Lord shows the word of God. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தையே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 4 verse 12, the word of God is described as a two-edged sword. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் கர்த்தருடைய பட்டயம் எழும்பி கிரியை செய்தது என்பதை மிக முக்கியமான சில காரியங்களை நாம் இந்த நாட்களிலே தியானிக்க போகிறோம். These days we are going to meditate the important circumstances both in the Old Testament and in the New Testament where the sword of the Lord rose up against his people. முதலாவதாக ஆதியாகமம்
பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய வேதத்தை திரும்பும் போது First of all, when we flip our scriptures to Genesis chapter 15, 13, 14 வசனங்களிலே In verses 13 and 14, பக்தனாகிய ஆபிரகாமை நோக்கி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அல்லது கர்த்தரின் பட்டயத்தை அவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். We can see Lord God revealing his sword to his devote Abraham. அந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது When we see the scripture passage, கர்த்தருக்காக ஆபிரகாம் பலி செலுத்தினதான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். There we can see of an instance where Abraham offered sacrifices unto the Lord. தன் தேவனாகிய கர்த்தருக்காக ஆபிரகாம் பலி செலுத்தின வேளையில் அந்த பலி தேவன் எதிர்பார்த்த அளவு தேவன் விரும்பின அளவு காணப்படவில்லை. When Abraham had offered sacrifices unto the Lord, it was not up to the expectations and standard that the Lord desired of him. அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய சந்ததியார் தங்களுடையதல்லாத தேசத்திலே 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். And then the Lord God said unto Abraham, Your generation will be a stranger and will serve in an alien land for 400 years. இங்கு தேவனுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழுமின முதலாவது கர்த்தரின் பட்டயம் ஆபிரகாமுடைய நாட்களிலேயே இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் பிறப்பதற்கு முன்பாகவே இஸ்ரேல் ஜனங்கள் உருவாவதற்கு முன்பாகவே அல்லது யாக்கோபு பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், யாக்கோபும் அவனுடைய சந்ததியாரும் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பினதான கர்த்தரின் பட்டயம். This is the first instance described where the sword of the Lord rose up against Israel. That is even before Jacob or Israel was born, and it was a sword that was risen up against the Israelites, his people. ஏனென்றால் எசேக்கியேல் 21 அதிகாரத்திலே 3-5 வரை நாம் வாசித்த வசனங்களை பார்க்கும்போது அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாகத்தான் என் பட்டயத்தை உருவுவேன் என்று சொல்லியிருக்கிறார். For in Ezekiel chapter 21 verses 3-5, the Lord had said that he will remove his sword from the sheep against the Israelites. எழுத்தின்படியான இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தேவன் தம்முடைய பட்டயத்தை உருவி இருக்கிறார். The Lord had removed his sword from the sheath on many occasions literally against his people Israel. நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கிறோம். You and I are spiritual Israelites. எப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களிலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தரின் பட்டயம் அதன் உரையிலிருந்து அவர்களை நியாயம் தீர்க்கும்படியாய் புறப்பட்டதோ As the sword of the Lord proceeded out of his sheath to take judgment or vengeance upon the Israelites literally அதே போன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாற்றப்பட்ட நம் ஒவ்வொருத்தருடைய தரிப்பட்ட ஜீவியத்திலும் தோல்விகள் பாவங்கள் குறைவுகள் வரும்போது Similarly, we who are spiritual Israelites when there are failures sins and defeats in our life இந்த கிருபையின் காலத்திலே நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடிய அக்கிரமங்கள் தோல்விகள் பாவங்களுக்கு தக்கதாக மீறுதல்களுக்கு தக்கதாக இந்த கர்த்தரின் பட்டயம் நம்மை நியாயந்திருக்க வேண்டும். This sword of the Lord has to judge us according to the sins, iniquities and failures found in our lives. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய சகல பாவங்களுக்கும் இந்த பூமியில் வைத்து கர்த்தரின் பட்டயம் அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும். The sword of the Lord has to judge all the spiritual Israelites who are to be caught up in the secret coming of the Lord while they are in this earth itself. ஏனென்றால் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான பரிசுத்தவான்களுக்கு தேவ ஜனங்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இல்லை. For the saints or the people of God who are to be caught up in the secret coming of Lord need not stand before the white throne for judgment. நாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் நாம் கிறிஸ்துவின் பூரணத்தை அடைவதற்கு முன்பாக பல தோல்விகள் மீறுதல்கள் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. Before we have attained the perfection of Christ, every one of us individually have faced certain backslidings, sins and transgressions in our life. கிறிஸ்துவின் பூரணத்தை நீங்களும் நானும் அடைவதற்கு முன்பாக நாம் சந்திக்கிறதான தோல்விகள் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற பாவங்கள் மீறுதல்கள் கீழ்ப்படியாமைகள் இவைகளுக்காக கர்த்தரின் பட்டயம் இந்த கிருபையின் காலத்திலேயே உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க வேண்டும். For the sins, iniquities, transgressions and the backslidings that we confront with before we achieve the perfection of Christ, this sword of the Lord has to judge us. ஒருவேளை இந்த கிருபையின் காலத்திலே
நம்முடைய ஜீவியத்திலே வரக்கூடிய தவறுகளுக்கு பாவங்களுக்கு குற்றங்களுக்கு தக்கதாக கர்த்தரின் பட்டயம் நம்மை நியாயம் தீர்க்காமல் இருக்குமானால் நாம் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, கைவிடப்படக்கூடியவர்களாக இருப்போம். If the sword of the Lord fails to judge us for all the sins, iniquities, downfalls and backslidings in our life, then we will never be caught up in the coming of the Lord and we will be left behind. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ அவர்களை மாத்திரமே அவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய குற்றங்களுக்காக பாவங்களுக்காக இந்த பூமியிலேயே கர்த்தரின் பட்டயம் அவர்களை நியாயம் தீர்க்கிறது. For the sword of the Lord judges each and every child of God who is to be caught up in the secret coming of the Lord for all the sins and iniquities while they are alive on this earth. எபிரேயர் 12 அதிகாரம் 5-6 வசனங்களிலே கர்த்தர் இப்படி சொல்வதை நாம் பார்க்கிறோம். We can see what the Lord had said in Hebrews chapter 12 verses 5 and 6. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். And he have forgotten the exhortation which speaketh unto you as unto children, my son, despise not thou the chastening of the Lord, nor faint when thou art rebuked of him, for whom the Lord loveth he chasteneth and scourgeth every son whom he receiveth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். In the scripture passage we see, for whom the Lord loveth he chasteneth. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் கர்த்தருடைய பட்டயம் அவர்களை சிட்சிக்கிறது. In other words we can say the sword of the Lord chasteneth them. இரண்டாவது நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம், தாம் சேர்த்துக்கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். And the second point that we read there is, and scourgeth every son whom he receiveth. இயேசுவின் ரகசிய வருகையில் நம்மில் எத்தனை பேரை ஆண்டவர் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறாரோ அல்லது சேர்த்துக் கொள்ள போகிறாரோ அப்படிப்பட்டவர்களை இந்த கர்த்தரின் பட்டயத்தின் மூலமாக அவர் தண்டிக்கிறார். As many of us who are to be caught up or received in the secret coming of the Lord will be punished of him. தொடர்ந்துள்ளதான வசனங்களை எபிரேயர்களே தொடர்ந்துள்ள வசனங்களை நாம் வாசித்த வேத பகுதிக்கு தொடர்ந்துள்ள வசனங்களை நாம் படித்து பார்த்தால் புத்திரர்களுக்கு மாத்திரம் தான் சிட்சை, வேசி பிள்ளைகளுக்கு சிட்சை இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the following verses in Hebrews we read that only for sons are they chastening and bastards are not chastised. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. புத்திரர்களுக்கு மாத்திரமே சிட்சை. This chastening is only for sons. வேசி பிள்ளைகளுக்கு சிட்சை இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is written no chastening for bastards. அப்படியான அந்த வேசி பிள்ளைகள் யார்? If that be the case who are those bastards? வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்திலே அந்த வேசியை குறித்து நாம் பார்க்கிறோம். We read of that old in Revelation chapter 17. இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டதான ஜனங்கள், the people who are left behind the secret coming of Jesus, அந்திகிறிஸ்துடைய ஆட்சியிலே, in the rule of Antichrist, ஒரு விழுந்து போன சபையாய் அந்திகிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். They will be following Antichrist as a fallen church. அவர்கள்தான் வேசி பிள்ளைகள் என்று தேவனால் அழைக்கப்படுகிறார்கள். They are being called as bastards by the Lord. வேசி பிள்ளைகள் என்று சொன்னால் எழுத்தின்படியாக ஒரு வேசி அல்ல. When we say of bastards, not about a literal whore. இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்படுகிறவர்கள். Those who are being left behind in the secret coming of Jesus. அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே அவனுடைய ஆட்சியிலே சிக்கி அவனை பின்பற்ற போகிறவர்கள். Those who are entangled in the rule of Antichrist and those who are to follow Antichrist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், Therefore the matter that we have to understand, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் பூரணம் நமக்குள்ளே உருவாக்கப்படுவதற்கு முன்பாக, Before the perfection of Christ is formed both in your lives and in my life, நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே பல தீட்டுகள் பல கரைகள் பல திரைகள் பல பிழைகள் கடந்து வருகிறது. There are so many things that defile our spirit, soul and body and there is blame, wrinkle and spot in it. அப்படி கடந்து வரக்கூடியதான சகல கரை திரை பிழைக்காக அல்லது குற்றங்களுக்காக அல்லது கீழ்ப்படியாமைகளுக்காக நாம் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் போதே கர்த்தரின் பட்டயம் நம்மை தண்டிக்க வேண்டும். And for all the spot, blemish, wrinkle and the disobedience found in our lives, this sword of the Lord has to punish us while we are alive on this earth. நம்முடைய ஜீவிதத்திலே எத்தனையோ குறைவுகள் வருகிறது. There are so many shortcomings in our life. தேவனுக்கு விரோதமான எத்தனையோ பாவங்களை நாம் செய்கிறோம். We commit so many sins against the Lord. ஆனால் கர்த்தரின் பட்டயம் நம்மை தண்டிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். And suppose the sword of the Lord doesn't punish us. அப்பொழுது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இயேசுவின் ரகசிய வருகையில்
அவர் நம்மை சேர்த்து கொள்ள போகிறது இல்லை. Then we must make one thing sure that he is not going to gather us in his secret coming. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி ஒவ்வொரு நபருடைய ஜீவியத்தை தனிப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி இந்த கர்த்தரின் பட்டை அவர்களை நியாயந்தீர்த்தது, மொத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கர்த்தரின் பட்டை எப்படி நியாயந்தீர்த்தது என்பதை நாம் படிப்படியாக தியானிக்க போகிறோம். Now step by step we are going to meditate as to how the sword of the Lord judged every person individually as well as together as a nation. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 14 வசனங்களை வாசிப்போம். Let's read Genesis chapter 15 verses 13 and 14. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நாய்ந்திருப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். And he said unto Abraham, Know of a surety that thy seed shall be a stranger in a land that is not theirs, and shall save them, and they shall afflict them 400 years, and also that nation whom they shall serve will I judge, and afterward shall they come out with great substance. Israel இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாகவே, before Israel was born in this world, யாக்கோபுடைய மற்றொரு பேர்தான் இஸ்ரேல். The other name for Jacob was Israel. அவனுடைய சந்ததியார் தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். And his seed is called the Israelite. அப்ப யாக்கோபு பிறப்பதற்கு முன்பாகவே, before the birth of Jacob, அல்லது இஸ்ரேல் பிறப்பதற்கு முன்பாகவே, or before Israel was born, கர்த்தரின் பட்டயம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினது. 400 வருஷம் அவர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருப்பார்கள், சிறையிருப்பில் இருப்பார்கள். The sword of the Lord rose up against the Israelites, and it was foretold that they will be in captivity, that is in bondage, in Egypt for a period of 400 years. மூல பாஷையிலே பிச்சைக்காரர்களை போல இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the original language it is written they will be like beggars. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின முதலாவது கர்த்தரின் பட்டயம். This is the first sword of the Lord that rose up against the Israelites. ஏனென்றால் இஸ்ரவேல் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பட்டயம் புறப்பட்டு விட்டது. For this sword had proceeded even before the birth of Israel. அவருடைய உறைக்குள் இருந்து இந்த பட்டயம் புறப்பட்டு விட்டது. This sword proceeded out of its sheath. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி ஏன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு 400 வருஷம் நியாயத்தீர்ப்பை கொடுத்தார்? Why did the Lord give a judgment for these Israelites for 400 years? அதிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? What is the lesson that we learn from that for our spiritual life? என்பதை சுருக்கமாக இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகிறோம். Today we are going to look into it in brief. நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கும்போது, when we read in Genesis, தேவன் ஆபிரகாம் இடத்திலே தேவனுக்கு ஆபிரகாம் பலி செலுத்தினதை நாம் பார்க்கிறோம். We can see Abraham offered sacrifices unto the Lord. அப்படி பலி செலுத்தினதான வேளையிலே, and when he was offering sacrifices, ஆபிரகாம் பட்சிகளை துண்டிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறார். Abraham failed to divide the birds. அவன் பலி செலுத்தினான். He offered sacrifices. ஆனால் அந்த பலியின் பிரமாணத்தின்படி அந்த பலியை செலுத்தவில்லை. But he did not offer the sacrifices according to the law. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read Genesis 15 verse 10. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான், பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. And he took unto him all these and divided them in the midst and laid each piece one against another, but the birds divided he not. இனி 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Next when we read verse 12. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. And when the sun was going down a deep sleep fell upon Abraham, and lo, a horror of great darkness fell upon him. 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, In 11 verse it's written, பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினான். And when the fowls came down upon the carcass, Abraham drove them away. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆபிரகாம் தேவனுக்கு பலி செலுத்தினான். Abraham offered sacrifices to the Lord. அந்த பலியில முதலாவது நாம் பார்க்கும்போது அவன் பட்சிகளை துண்டிக்கவில்லை. First of all we see that he failed to divide the birds. பட்சிகளை அவன் துண்டித்து தான் வைத்திருக்க வேண்டும். He should have divided the birds in the midst. அதன் மேல் இரக்கம் பாராட்டினான். He showed mercy on it. அதை அல்லது கண்சாடையாய் விட்டுவிட்டான். He just ignored it. இது நிமித்தமாக என்ன சம்பவித்தது? What happened because of that? பலி செலுத்துகிற வேளையிலே, அந்த பலியின் அந்த பலி நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆபிரகாமுக்கு அயந்த நித்திரை வந்தது.
When Abraham was offering the sacrifice, a deep sleep fell upon him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பலி செலுத்துகிற அந்த பலி செலுத்தும் போது அந்த பலி பலியின் பிரமாணத்தின்படி இல்லாவிட்டால் நமக்கும் தேவ சமூகத்திலே தூக்கம் அயந்த நித்திரை வரும். Even in our spiritual life, when we are offering sacrifices unto the Lord, if it is not according to the law, we also will be falling into a deep sleep. இன்றைக்கு ஒரு ஆராதனைக்கு வரும்போது நாம் தூங்குகிறோம். When we come to a service, we sleep. சில வேளை காத்திரு கூட்டங்களிலே தூங்குகிறோம். At times we sleep in the tarrying meetings. சில வேதபாட கூட்டங்களிலே தூங்குகிறோம். Or we sleep during the Bible study. அல்லது நியமிக்கப்பட்ட ஜெபங்களிலே ஜெபத்திலே வந்து இருக்கும்போது தூங்குகிறோம். Or when we come to the appointed prayers, we sleep. ஆனால் அதை குறித்து நாம் ஏன் இந்த தூக்கம் நமக்கு தேவ சமூகத்தில் வருகிறது என்பதை குறித்து நாம் வந்து அதுக்காக ஜாக்கிரதையா இல்லாத ஆராய்ச்சி பண்ணவில்லை. But we do not go to find out the reason why we are sleeping in the presence of God. அதை ஒரு பெரிய பாவமாக நாம் கருதவில்லை. We do not consider that as a great sin. அதற்காக நாம் தேவ சமூகத்தில் மனம் கசந்து ஒரு நாள் அழுததில்லை. On no occasion have we wept bitterly for this reason in the presence of God. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கும்போது உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்போது அல்லது உம்முடைய சமூகத்தில் இருக்கும்போது எனக்கு அயந்த நித்திரை வந்து விட்டதே என்று சொல்லி அதற்காக நாம் மனசாவப்பட்டதும் இல்லை. கண்ணீர் விட்டதும் இல்லை. Never have you regretted nor shed tears in the presence of the Lord, saying, Lord, when I come to your presence, I am falling into a deep sleep. தேவ சமூகத்தில் நாம் புலம்பினதில்லை. We haven't lamented in the presence of God. ஆனால் பிரியமானவர்களே, ரெண்டு முக்கியமான காரணங்களுக்காக இஸ்ரவேல் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த கர்த்தரின் பட்டயம் அவனுக்கு அவனுடைய சந்ததிக்கு விரோதமாக பெறப்பட்டது. Dearly beloved, for two main reasons, the sword of the Lord rose up against the Israelites for Israel and his generation. ஒன்று, அவன் செலுத்தின பலியின் பிரமாணம் தேவன் அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் இல்லை. First is that the offerings that he offered was not according to the law given by the Lord. தேவன் மனதில் உள்ளபடி அவன் தன்னுடைய பலியை செலுத்தவில்லை. He did not offer the sacrifices according to the mind of the Lord. இரண்டாவது, அவனுக்கு அயந்த நித்திரை, தேவ சமூகத்தில் அயந்த நித்திரை வந்தது. Second, he fell in a deep sleep in the presence of God. இந்த ரெண்டு பிரதானமான காரணங்களுக்காக கர்த்தரின் பட்டயம் இஸ்ரவேல் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கு விரோதமாக ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்ல, சிந்தித்து பாருங்கள், 400 வருஷம் உபத்திரவம் உண்டாயிற்று. For these two main reasons, the sword of the Lord rose up against Israel and his generation even before the birth of Israel, for judging them for a period of 400 years. இந்த பட்சிகளை துண்டிக்கவில்லை என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning of the statement, the birds were not divided? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை எதை வெளிப்படுத்துகிறது? What does it show in our spiritual life? பட்சிகள் என்பது சுயத்தை வெளிப்படுத்துகிறது. Birds show the self. அது பறவைகள். These are birds. பறவைகள் பறக்கக்கூடியவைகள். These birds are able to fly. எரேமியா 48 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போம். Let's read Jeremiah chapter 48 verse 9. மோவாபுக்கு செட்டையிலே கொடுங்கள், அது பறந்து போகட்டும், அதின் பட்டணங்கள் குடிகளிலாம். Give wings unto Moab that it may flee and get away. மோவாபுக்கு செட்டைகளை கொடுங்கள். Give wings unto Moab. அது பறந்து போகட்டும். That it may flee and get away. ஆகவே பறவைகள் என்பது முதலாவது ஒரு சுயாதீன ஆவியை காட்டுகிறது. Therefore when we say of birds, first it shows an independent spirit. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவனுக்கு ஒரு சுயாதீனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். God has given a free will in the life of every individual. சுயாதீனம் என்றும் சொல்லலாம், அதை நேரடியாக சுயம் என்றும் சொல்லலாம். We can say that of an independent spirit or self or ego. ஆனால் தேவன் ஆதி மனிதனுக்கு அந்த சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். God had given the first man this free spirit. இப்ப தேவன் நினைத்திருந்தால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆதாமோ ஏவாளோ புசிக்க முடியாத அளவுக்கு பலவந்தம் பண்ணி ஒரு காவல் அவங்களுக்கு போட்டு அதை அவங்க புசிக்காத அளவுக்கு தேவனால் காவல் காத்திருக்க முடியும். Had God thought, the Lord could have forced and also made a hedge around the tree of the knowledge of good and evil so that man has no access to it. நீங்கள் மனிதன் விழுந்து போன விற்பாடு நீங்கள் படித்து பார்த்தால் தேவன் என்ன செய்தார், அங்க அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் பண்ணினதாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. When you read that history, you can see that after man fell, the Lord had kept the garden where there was a fruit or a tree of life. இப்படிப்பட்ட காவலை ஆண்டவர் ஆரம்பத்திலே உண்டாக்கி இருக்கலாம். God could have given such a protection in the beginning itself. அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. Let's read that verse. ஆதியாகமம் 3:24. Genesis chapter 3 verse 24.
அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். So he drew out the man and he placed at the east of the garden of Eden cherubims and a flaming sword which turned every way to keep the way of the tree of life. இங்க நாம் பார்க்கிறோம் மனிதனுடைய விழுகைக்கு பிற்பாடு ஆண்டவர் மறுபடி அந்த கனியை மனிதன் விழுந்து போன மனிதன் புசிக்காதபடிக்கு அங்க என்ன செய்தார் கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் காவல் வைத்ததாக நாம் பார்க்கிறோம். Here we see that after the fall of man, man had kept the garden of Eden where was the tree of life with cherubims which had flaming sword in their hands which turned every way. நான் கேட்கிறேன். I ask you one thing. இதே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சுற்றிலும் ஆண்டவர் காவல் வைத்திருப்பாரானால் ஆதி மனிதன் விழுந்து போயிருக்க மாட்டான். Had God kept a protection around the tree of the knowledge of good and evil first itself, man wouldn't have fallen. அவனுக்குள்ள விழுக சம்பவித்திருக்காது. There wouldn't have been a fallen in man. ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. But God did not do that. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். For God has given a free will for everyone. ஒரு காரியத்தை புசிக்க வேண்டுமானால் புசிக்கலாம். புசிக்காமல் இருக்க வேண்டுமானால் புசிக்காமல் இருக்கலாம். If a man wants to eat something, he can eat. If he wants to stay away from it, he can stay away. தேவன் மனிதனை பலவந்தம் பண்ணுகிறதில்ல. God doesn't force anyone. கட்டாயப்படுத்துகிறதில்ல. He doesn't compel anyone. நிர்பந்திக்கிறதில்ல. He doesn't constrain anyone. ஆனா அதே வேளை தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? At the same time, what does the Lord expect? மனிதனுக்கு தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருந்தாலும் Even though God has given a free will to man, இந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய சுயாதீனத்தை மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Wholeheartedly, this man should commit his self-will unto the Lord. நான் மறுபடியும் சொல்கிறேன். Let me repeat. தேவன் மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். God had given a free will to man. ஆனா எந்த ஒரு மனிதனையும் பலவந்தப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி தனக்கு அடிமையாய் மாற்ற தேவன் விரும்பவில்லை. God did not want a man bring under him by force or compelling him. அதே வேளையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? At the same time, what the Lord expects. தான் மனிதனுக்கு கொடுத்திருந்த அந்த சுயாதீனத்தை மனிதன் தனக்கு அடிமையாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவன் வாஞ்சிக்கிறார். God desires that every man should surrender his free will wholeheartedly unto the Lord. ஆகவே தான் ஒன்று பேதுருல வாசிக்கும் போது That is why in 1 Peter we read. பேதுரு இப்படி சொல்லுகிறார். Peter says. 1 பேதுரு 2 அதிகாரம் 16 வசனம். 1 Peter chapter 2 verse 16. சுயாதீனமுள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். As free and not using your liberty for a cloak of maliciousness, but as servants of God. சுயாதீனமுள்ளவர்களாயிருந்தோம். As free. உங்கள் சுயாதீனத்தை. Your freedom. துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிராமல். Do not use it as a cloak of maliciousness. கர்த்தர் சுயாதீனம் கொடுத்திருக்கிறார் என்பதற்காக எல்லாம் செய்யக்கூடாது. As because the Lord has given you a freedom, you mustn't go to do everything. மனிதன் நினைத்தா என்ன வேணாலும் செய்யலாம். If man thinks he can do anything he likes. கர்த்தர் அவனுடைய சுயாதீனத்தில் வந்து தலையிடுகிறது இல்ல. The Lord doesn't interfere in his freedom. அவனை பலவந்தம் பண்ணுகிறது இல்ல. He doesn't force him. ஆகவே தான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை ரெண்டு பேரும் பறித்து புசித்த போது ஆண்டவர் அவங்களை தடுக்கவே இல்ல. That is why when both of them took of the fruit of the knowledge of good and evil, the Lord did not obstruct them. அவங்க அதை பறிக்கிறதுக்கு முன்பாக புசிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சாக்கடித்து அல்லது ஒரு மின்னல் அடிச்சு அவங்க மரித்திருந்தால் அந்த கனியை புசித்திருக்க முடியாது. If there was a shock or a lightning before they were to pluck the fruit, they wouldn't have dared to eat it, for they would have been dead by then. இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று சொன்னவர். The one who said, on the day you eat it, thou shall die. தேவனுடைய அக்னிமயமான கண்களுக்கு முன்பாக மனிதன் ஆதி மனிதன் அந்த ஏவாளும் அந்த ஆதாமும் அந்த கனியை பறித்து புசித்த வேளையில் தேவன் அவர்களை பலவந்தம் பண்ணி தடுக்கவில்லை. When the first man Adam and his wife Eve went forth to eat of the fruit, God who has fiery eyes did not go forward to stop them from eating it. ஏனென்றால் மனிதனுடைய சுயாதீனம் அது. Because it was man's free will. அந்த சுயாதீனத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். God had given him that free will. புசிக்க வேண்டாம் என்பது தேவனுடைய பிரமாணம். It was the law of the Lord that he should not eat it. புசிக்க வேண்டுமானால் புசிக்கலாம். புசியாமல் இருக்க வேண்டுமானால் புசியாமல் இருக்கலாம். அது மனிதனுடைய சுயாதீனம். If he wants, he can eat it. If he doesn't want it, he can keep away from that. That is man's liberty. ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? But what does the Lord expect? தேவன் பலவந்தப்படுத்தி ஒரு மனிதனை அடிமைப்படுத்த விரும்பாவிட்டாலும்
even though the Lord does not want to bring a man under subjection by force. மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். But the Lord expects or desires something certain things to be done by men. தேவன் தனக்கு கொடுத்த சுயாதீனத்தை மனிதன் தேவனுக்கே அடிமையாய் ஒப்படைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that man should surrender the free will that has been given unto him wholeheartedly. அதை தான் 1 பேதுரு 2:16 நாம் வாசிக்க கேட்டோம். That is what we heard in 1 Peter chapter 2 verse 16. பேதுரு சொல்கிறார் உங்களுக்கு சுயாதீனம் இருக்கலாம். Peter says you may have liberty. அந்த சுயாதீனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? துர்க்குணத்துக்கு முடலாய் கொண்டிராதீங்க. And use not that liberty as a cloak of maliciousness. ஜெபத்துக்கு வருவதும் வராதும் என்னுடைய இஷ்டம். It is up to me to come to the meeting in prayer or not. கூட்டங்களுக்கு வருவதும் வராதும் என்னுடைய இஷ்டம். It's my wish that if I come to the meetings or not. வேதத்தை வாசிப்பதும் வாசிக்காமலும் என்னுடைய இஷ்டம். Reading the Bible or not reading the Bible is up to me. பாவம் செய்வதும் பாவம் செய்யாமலும் என்னுடைய இஷ்டம். Committing a sin or abstaining from sinning is my liberty. அல்லது உன்னுடைய இஷ்டம். Or it's your will. அல்லது நம்முடைய இஷ்டம். Or it's our will. தேவன் பலவந்தம் பண்ணுகிறதில்லை. The Lord doesn't force. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக தான் இன்றைக்கு மனிதன் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். Man is doing everything before the eyes of the Lord. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக தான் நாம் துணிகரமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are presumptuously living before the eyes of the Lord. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக தான் துணிகரமாக தேவசமுத்திரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். With presumption we are sleeping in the presence of God before the sight of the Lord. ஆபிரகாமுக்கு அயந்த நித்திரை வந்தது. Deep sleep fell upon Abraham. பலி செலுத்தின வேளையில அவன் தேவசமுகத்தில் தூங்கினான். When he was offering a sacrifice he slept in the presence of the Lord. கர்த்தரின் பட்டயம் புறப்பட்டது உறைக்குள்ளிருந்து புறப்பட்டது. The sword of the Lord proceeded out of the sheath. உன்னுடைய சந்ததியார் your generation 400 வருஷ அந்நிய தேசத்திலே தங்களுடையதல்லாத தேசத்திலே சத்துருக்களின் தேசத்திலே 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். And they will be persecuted for 400 years in a strange land that is not their own. இதுல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? Do you know wonder in this? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே காணப்பட்டார்கள். The Israelites were found in Egypt for 430 years. கர்த்தரின் பட்டயம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். See how the sword of the Lord works. இந்த 430 வருஷம் அவங்க உபத்திரவப்படவில்லை. All these 430 years they weren't persecuted. அல்லது 410 வருஷம் உபத்திரவப்படவில்லை. Or nor were they persecuted for 410 years. அல்லது 390 வருஷமா 380 வருஷமா உபத்திரவப்படலை. Or nor did they suffer for 370 or 390 years. 430 வருஷம் எகிப்திலே காணப்பட்டார்கள். அதில் 400 வருஷம் உபத்திரவப்பட்டார்கள். They were found in the land of Egypt for 430 years but they suffered only for 400 years. இங்கே ஒரு சிறையிருப்பை நாம் பார்க்கிறோம். Here we can see of a captivity. தேவன் அனுமதித்ததான சிறையிருப்பு. A captivity permitted by the Lord. இஸ்ரேல் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாக அல்லது யாக்கோபு இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாக யாக்கோபுக்கு விரோதமாக அவனுடைய சந்ததியாருக்கு விரோதமாக எழும்பின கர்த்தரின் பட்டயம். The sword of the Lord that rose up against Jacob and against his generation before he was born in this world. இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் நம்மோடு என்ன சொல்ல வருகிறார்? What does the Lord want to say to us from this scripture passage? மனிதன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சுயாதீனம் அல்லது சுயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Free will or liberty is given to everyone. ஒரு பெரிய பரிசுத்தவான் இப்படி சொன்னார். A great saint said like this. விபச்சார பாவம் எவ்வளவு பெரிய பாவமோ As a sin of adultery is great. விபச்சார பாவம் ஒரு மனிதனை எப்படி தேவனை விட்டு பிரித்து விடுகிறதோ. How the sin of adultery separates a man from God. அல்லது கொலை பாதகம் எவ்வளவு பெரிய பாவமோ. Or as murder is a very great sin. அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்குள்ள காணப்படுகிற சுயம் அவனை தேவனை விட்டு பிரித்து விடுகிறது. So great is the self found in every man which separates him from his God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த சுயத்துக்கு நாம் மரிக்க வேண்டும். Dear child of God in our spiritual life every day we have to die to this self. நமக்குள்ளே காணப்படுகிற சுயத்தை நாம் ஒரு பெரிய பாவமாக நாம் அதை பார்க்க வேண்டும். We have to consider and look at the sin found in us or self found in us as a great sin. ஆகவே தான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது அனுதினமும் நான் சாகிறேன். That is why St. Paul says I die daily. அனுதினமும் நான் சாகிறேன் என்று அவர் எதை குறித்து சொல்கிறார்? When he says I die daily what does he mean? தன்னுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற சுயத்துக்கு மரிக்கிற அனுபவத்தை குறித்து தான் அனுதினமும் நான் சாகிறேன் என்று சொல்கிறார். He speaks about dying to the self that is found in him as I die daily. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே
சுயத்துக்கு முதலாவது நாம் மரிக்க வேண்டும். Therefore first of all we have to die to ourselves. ஆகவே தான் தேவன் இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். That is why the Lord has brought us into this fellowship of the saints. தேவ ஜனங்களாகிய நீங்களா இருந்தாலும் தேவ ஊழியர்களாகிய நாங்களா இருந்தாலும் சுயத்தின்படி சுய விருப்பத்தின்படி ஜீவிக்காமல் இருப்பதற்காகத்தான் ஒரு நடத்திப்பின் கீழ் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். Be it you as a people of God or we ourselves as the workers of God, God has brought us here into this leadership so that we die to the self. சில இடங்களுக்கு போக முடியாக நமக்கு விருப்பம் இருக்கலாம். We may like to go to certain places. சில மனிதர்களோடு பேசும்படியா நமக்கு விருப்பம் இருக்கலாம். We can like or we can have a desire to speak with certain people. சில மனிதர்களை பார்க்கும்படியா நமக்கு விருப்பம் இருக்கலாம். We may have a wish to see certain people. ஆனால் நாம் நடத்திப்புக்கு கீழ் காணப்படும்போது, but when we are found under the leadership, நம்முடைய சுயம் அங்கே அழிக்கப்படுகிறது. Our self is destroyed there. இப்ப கர்த்தராகிய இயேசுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, when we look into the life of Lord Jesus Christ, மூன்று காரியங்களை இயேசுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். We can see three things in the life of Jesus. தன்னை குறித்து இயேசு என்ன சொல்கிறார்? What does Jesus say about himself? நான் சுயமாய் வரவில்லை. I came not of my own. இப்ப இயேசு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose Jesus is journeying from one place to another. இந்த பூமியில இயேசு உயிரோடு இருக்கும் போது பல்வேறு இடங்களுக்கு அவர் பிரயாணம் பண்ணி இருக்கிறார். When Jesus was alive on this earth, he traveled to many places. பல வீடுகளுக்கு அவர் போய் இருக்கிறார். He has visited many houses. பல வீடுகளிலே அவர் சாப்பிட்டு இருக்கிறார். And he has taken food in many houses. போஜனம் பண்ணி இருக்கிறார். He has taken food. பல வியாதியர்களை அவர் குணமாக்கி இருக்கிறார். He had healed many sick people. பல மரித்தோரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். He has brought many dead people to life. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அற்புதம் செய்திருக்கிறார். He has done a miracle by turning water into wine. ஆனால் இவை ஒன்றுமே இயேசு சுயமாய் செய்யவில்லை. But none of these things were done by Jesus according to his self will. மணிக்கணக்காக நாள் கணக்காக ஜனங்களோடு அவர் பேசி இருக்கிறார். For hours together and days together he had been speaking with people. ஆறு புருஷனை உடைய ஒரு ஸ்திரீயினிடத்திலே மணிக்கணக்காக தனித்திருந்து பேசி இருக்கிறார். Jesus had spent hours together personally with a woman who had six husbands. ஆறு புருஷனை உடைய ஒரு ஸ்திரீ. A woman with six husbands. அந்த சமாரியா ஸ்திரீ. That Samaritan woman. அவளுக்கு ஆறு புருஷர்கள் இருந்தார்கள். She had six husbands. அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீயினிடத்தில் சீசர்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டு போஜனம் வாங்கும்படி எல்லாரையும் அனுப்பிவிட்டு தனித்து இருந்து அவளோடு பேசியிருக்கிறார். Sending away all his disciples to buy meat, he was left alone with that woman and he was speaking to her. இப்ப பாருங்க, ஒரு 13 பேருக்கு போஜனம் வாங்கணும்னா ரெண்டு பேர் போனா போதும். To get food for 13 people, two people will be sufficient. 12 சீசர்கள் இயேசு ஒரு ஆள், மொத்தம் 13 பேருக்கு சாப்பாடு வாங்க எத்தனை பேர் போனா போதும்? ரெண்டு பேர் போனா போதும். For 12 disciples and Jesus with them for 13 people, two people will be enough to go and get food. ஆனா 13 பேருக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக இயேசு 12 பேரை அனுப்பினார். But to get food for 13 people, Jesus sent all the 12 away. அப்ப அவங்களுடைய சுயம் அங்க கிரியை செய்யும். The self will work there. இப்ப ஒருவேளை இப்ப உங்களை பார்த்து நம்மை பார்த்து யாராயிலும் ஒருத்தர் அப்படி சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே 13 பேருக்கு சாப்பாடு வாங்க 12 பேர் போகணுமா? Suppose such a command comes towards us, what will we say? Is 12 people necessary to bring food for 13? ஒருவேளை நீங்க 6 வண்டியில போக வேண்டிய 2-வீலர்ல போனா 6 வண்டியில போகணும். Suppose you take a 2-wheeler, you may have to use 6 2-wheelers. இப்ப நடக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. That is suppose that's taking place now. இப்ப நடக்குது அந்த சம்பவம். Suppose that incident is taking place now. ஒரு 13 பேருக்கு டிபன் வாங்க முடியாக சாப்பாடு வாங்க முடியாக நான் ஒரு 12 பேரை கடைக்கு அனுப்புறேன். Suppose I send 12 people to a restaurant to get food for 13 people. ஒன்று 6 2-wheelerல போனும், இல்லனா ஒரு ரெண்டு வண்டியில போங்கன்றேன், அல்லது 3 வண்டியில போங்க கார்ல. Either I ask them to take 6 2-wheelers or 2 or 3 cars. சொல்லும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? When I say this, what will you say? உடனே நான் சொல்றதை கேட்டு பேசாம வண்டி எடுத்து போவீங்களா? Will you immediately obey my orders and take the vehicle and go? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா அங்க சீசர்கள் யாரும் பேசவில்லை. But none of the disciples opened their mouth. என்ன அவங்களுடைய சுயம் அழிக்கப்படுகிறது. For their self was being destroyed. மனிதனுக்கு சொந்த ஞானம் இருக்கிறது. Man has his own wisdom. மனிதனுக்கு சொந்த அனுபவம் இருக்குது. Man has got his own experience. அப்ப 13 பேருக்கு சாப்பாடு வாங்க எதுக்கு இத்தனை பேர் போறோம்? Why should so many people go to get food for 13? வாசிங்க, யோவான்ல வாசிக்கும்போது அங்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவங்க அத்தனை பேரையும் பட்டணத்துக்கு அனுப்புகிறார் போஜனம் வாங்கும்படி. In the gospel according to Saint John we see that the Lord had sent all the disciples to the city to get food for them. எத்தனாவது அதிகாரம்? John chapter 4 verse 7.
அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி சீஷர்கள் ஊருக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் இவர் இந்த ஸ்திரீயின் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். And the disciples had gone into the city to get food for them, and until they returned back, he was conversing with the woman. இதுல ரெண்டு அனுபவத்தை நான் சொல்றேன். Let me tell you of two experiences here. ஒன்று, இயேசு வந்து சுயமா பேசவில்லை. First, Jesus did not speak of his own. ஆறு புருஷனையுடைய அந்த ஸ்திரீ நடத்துல இயேசு மணிக்கணக்காக பேசினார். அதுவும் தன்னுடைய சீஷர்களை எல்லாம் என்ன செய்தார்? ஊருக்குள்ள பட்டணத்துக்குள்ள அனுப்பிவிட்டார் போஜனம் வாங்கும்படி. Jesus was speaking with a woman who had six husbands personally and who no one was along with him, for he had sent away all his disciples to the city to get food for them. இந்த ஸ்திரீயோடு பேசும்போது சீஷர்கள் யாரும் பக்கத்துல இருக்க தேவன் அனுமதிக்கவில்லை. God did not permit the disciples to be along with Jesus when he was speaking with that woman. ஏன் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் சீஷர்களுக்குள்ள வளர்ச்சி இல்ல. Why the reason why he didn't permit the disciples to stay there was the disciples did not have a proper growth in them. In the screen edathile avalde andaranga vaalkaiye kurithu Yesu pesikondirukkar. Jesus was speaking with the woman about her personal life. O vaalkaiye aaru purushan undu endru solli andha sthiriki solli koduthukondirukkar. He was telling the woman that she had six husbands in her life. Ava enakku purushane illai endru solugiraal. She was telling him that she had no husband. Appa Yesu solugiraar unakku nee purushane illai endru solugiraai aana unakku aaru purushargal undu. Jesus said, you say that you do not have a husband, but you have six husbands. ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்போது உனக்கு புருஷன் அல்ல. You had five husbands, but the one now you are cohabiting with is not your husband. அப்ப இந்த காரியத்தை சீஷர்கள் அருகில் இருந்து கேட்டிருந்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? ஊரெல்லாம் போய் என்ன செஞ்சிருப்பாங்க? இதை குறித்து பேசியிருப்பாங்க. Had the disciples been along with Jesus when they were talking like this, they would have went into the city and told everyone the matter. அப்ப தேவ சித்தம் என்ன? Then what is the will of God? இந்த ஆறு புருஷர்களுடைய இந்த சமாரிய ஸ்திரீ இடத்துல இயேசு தனிமையாய் பேச வேண்டும். Jesus had to go and speak alone with a Samaritan woman who had six husbands. முதலாவது பேச வேண்டும். First he had to speak. இரண்டாவது தனிமையாய் பேச வேண்டும். And second he had to be alone when he spoke. அங்க சீஷர்கள் கூட இருக்க கூடாது. The disciples also shouldn't be there. இதான் பிதாவின் மனதில் இருந்தது. This is what was found in the mind of the father. இது பிதாவின் மனதில் இருந்தது என்பதை நாம் எப்பொழுது விளங்கிக் கொள்கிறோம்? How when do we understand that this was the father's mind? எப்படி விளங்கிக் கொள்கிறோம்? How do we understand? யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இயேசு மூன்று காரியங்களை சொல்கிறார். In John's gospel Jesus says of three things. நான் சுயமாய் வரவில்லை. I did not come of my own. நான் சுயமாய் பேசவில்லை. I speak nothing of my own. நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. I did nothing of my own. அப்ப சீஷர்களை ஊருக்குள்ள போஜனம் வாங்க முடியாக அந்த பட்டணத்துக்குள்ள அனுப்பினது கூட இயேசு சுயமாய் எடுத்த முடிவல்ல. Therefore Jesus sent away the disciples to the city to get food. That was also not his individual decision. தன்னுடைய வாழ்க்கையில இயேசு இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போது செய்ததான சிறிதும் பெரிதுமான எல்லா காரியங்களும் அவர் சுயமாக செய்யவே இல்லை. All the small and great things that has been done by Jesus while he was on this earth was not according to his self will. John chapter 8 verse 28. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். Then said Jesus unto them, when he have lifted up the son of man, then shall he know that I am he, that I do nothing of myself, but as my father had taught me I speak these things. இங்கே சொல்றான், நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை என் வாழ்க்கையில. Jesus here says I do nothing of myself. இனி 42 ஆம் வசனத்துல சுயமாய் வரவில்லை என்று சொல்கிறார். And in verse 42 he says I came not of myself. அவர் பெதஸ்தாவுக்கு போனார். He went to Bethesda. கானா ஊர் கல்யாண வீட்டுக்கு போனார். He went to the house of marriage in Cana. இயேசு கல்யாண வீட்டுக்கு போய் இருக்கிறார். Jesus went to the house of wedding. இயேசு மரண வீட்டுக்கு போய் இருக்கிறார். Jesus went to the house of mourning. ஒரு வீட்ல விருந்து வச்சு இயேசுவை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு இயேசு போய் இருக்கிறார். When there was a feast in a house and when Jesus was invited he went to that house. எந்த காரியமும் அவர் சுயமாய் பிரயாணம் பண்ணவில்லை. Be it anything, he never journeyed according to his own will. 42 வசனத்தை வாசிப்போம். Let's read verse 42. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். Jesus said unto them, if God were your father, he would love me, for I proceeded forth and came from God, neither came I of myself, but he sent me. மூன்றாவதாக John chapter 12 verse 4. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார்.
For I have not spoken of myself, but the Father which sent me, he gave me a commandment what I should say and what I should speak. இந்த பூமியிலே இயேசு எப்படி ஜீவித்திருக்கிறார் என்று பாருங்கள். See the way Jesus has lived in this world. நான் சுயமாய் வரவில்லை. I came not of myself. இப்ப பாருங்க இயேசுளுடைய சகோதரர்கள் கேக்குறாங்க. The brethren of Jesus asked. பண்டிகை நடக்கிறதே நீ பண்டிகைக்கு போகவில்லையா என்று கேட்கிறார்கள். They asked him, is the feast now, haven't you gone there? அப்ப இயேசு அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார்? What did Jesus answer them? உங்களுடைய வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. Your hour is always ready. நீங்க நினைச்சா பண்டிகைக்கு போலாம். If you want, you can go to the feast. எப்ப வேணாலும் போலாம். You can go whenever you like. யாருடைய அனுமதியும் தேவையில்லை. You need not receive permission from anyone for that. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடத்திப்புக்கு கீழே இல்ல. For you are not under a leadership in your life. ஆனா நான் அப்படிப்பட்டவர் அல்ல. But I am not so. எனக்கு சுயமாய் போக முடியாது. I cannot go of my own. ஒரு பண்டிகைக்கு போக வேண்டுமானால் பிதா என்னை போ என்று சொல்ல வேண்டும். If I have to go to a feast, the Father must first send me. பிதா என்னை அனுப்ப வேண்டும். The Father must send me. என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். He says my hour is not yet come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல அவர் பெதஸ்தாவுக்கு போனபோதும் கூட. Similarly when he went to the pool of Bethesda. அங்க எத்தனையோ வியாதிஸ்தர்கள் இருந்தார்கள். There were so many sick people there. எல்லாரையும் குணமாக்க கூடிய வல்லமை வரம் இயேசுவினிடத்தில் இருந்தது. Jesus had the power and gift to heal everyone present there. அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தார். He was a merciful God. வியாதிஸ்தர்களை கண்டு மனதுருக கூடியவராய் இருந்தார். And he was the one who had compassion on the sick. பெதஸ்தாவுல காணப்பட்ட எல்லா வியாதியஸ்தரையும் பார்த்து படுக்கை எடுத்துக்கொண்டு உங்க வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லிருக்கலாம். He could have told to all the sick people who were there in Bethesda to take up their bed and return back to their houses. உங்களுக்கும் எனக்கும் குணமாக்கும் வரத்தை தேவன் கொடுத்திருந்தால் நாம் நிச்சயமாக அப்படித்தான் செய்திருப்போம். If you and I were given the gift of healing by the Lord, surely we would have done so. அநேக வியாதியஸ்தர்கள் அந்த இடத்துல இருந்தாலும் யாரை குணமாக்க வேண்டும் என்று பிதா சொன்னாரோ அந்த ஒரே ஒரு நபரை மாத்திரம் இயேசு குணமாக்கினார். மற்றொரு பக்கம் அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை. Though many sick people were there in the pool of Bethesda, Jesus healed only the one sick person who was being permitted by the Lord, and never did Jesus turn his face towards the other sick people there. இன்றைக்கு அநேகர் ஆத்துமாக்களை சந்திக்கிறோம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம், சத்தியத்தை சொல்றோம், ஜெபம் நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். Today many people say that they are visiting the perishing souls and they are doing the ministry of the Lord there, they're praying for them. உனக்கு சுயமாய் நான் வரவில்லை, சுயமாய் நான் பேசவில்லை, சுயமாய் நான் ஒன்றும் செய்யவில்லை, நான் ஒரு நடத்திப்பு கீழே இருந்து செய்கிறேன். You must say, I have not come of my own, I do nothing of myself and I can speak nothing of my own, for I am under a leadership. அந்த நல் மனசாட்சி உன் ஜீவியத்திலே உண்டா இருக்க வேண்டும். You should have that good conscience in you. இதைத்தான் மத்தேயு 7 அதிகாரத்திலே சொல்கிறார். This is what Jesus says in Matthew chapter 7. அன்னார்கள் அநேகர் என்ன செய்வாங்க? What will though many in those days do? உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம். We have prophesied in thy name. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். And we have cast off devils in thy name. உமது நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தோம். And in thy name we have done many wonderful works. நீ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கலாம். You could have done miracles and wonders. நீ ஜெபித்து பலருக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கலாம். And you could have prayed and helped many people to be free from the demons. நீ வல்லமையாய் இந்த உலகத்திலே பாவிக்கப்பட்டிருக்கலாம். You could have been used mightily. ஆனால் நீ சுயத்தின்படி இதை செய்திருக்கலாம். But you would have done that according to yourself. ஒரு நடத்திப்பின் கீழ் இல்லாமல். Without being under the leadership. உன்னுடைய சுயத்தை தேவ சமூகத்தில் அடிமையாய் ஒப்புக் கொடுத்து. Giving yourself in the presence of God as a slave. அல்லது பரிசுத்தவான்களின் நடத்திப்பின் கீழே இருந்து. Or being under the leading of the saints. அதை செய்ய வேண்டும். You have to do that. ஒருவேளை உங்களுக்கு பரிசுத்தவான்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அனுமதி கொடுத்திருக்கலாம். At times the saints might have permitted you. ஒரு 10 வருஷத்துக்கு நடி கொடுத்திருக்கலாம். Some 10 years ago they would have permitted you. ரேஷன் கார்டை புதுப்பிப்பது போல. As renewing a ration card. உங்களுடைய பாஸ்போர்ட்டை புதுப்பிப்பது போல. As renewing your passport. உங்க டிரைவிங் லைசென்ஸை புதுப்பிப்பது போல. As renewing your driving license. ஒவ்வொரு நாளும் தேவ சுத்தத்தை நீங்க புதுப்பிக்க வேணும். Every day you have to renew the will of God in your lives. கண்மலையை பார்த்து அடி என்று ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார். கோலால் கண்மலை அடி. The Lord had asked Moses to smite the rock with the rod. சாகர வரைக்கும் கர்த்தர் சொன்னார் நீ அடிக்க சொன்னார் அடிக்க சொன்னார் அடிச்சிட்டே இருக்க கூடாது. And he should not keep on smiting the rock until the day of his death, saying, the Lord has asked me to smite the rock. கர்த்தர் தான் சொன்னார் உன் கோலை கொண்டு கண்மலை அடி தண்ணீர் புறப்பட்டு வரணும். It is the Lord who said to Moses, you have to smite the rock with the rod and the waters will gush out. ஆனா நாட்கள் செல்ல செல்ல. But after days passed. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் நீ வளர வளர. After you start growing in your spiritual life. வருஷங்கள் செல்ல செல்ல. After years roll by. தேவ சித்தம் மாறுபடுகிறது. The will of God also changes. இப்ப கண்மலையை உன் கோலினால் அடிக்க கூடாது, கண்மலையை பார்த்து நீ பேச வேண்டும்.
now you should not smite the rock with a rod, but you have to speak to the rock. இனி தாவீதை பார்க்கும்போது, now when we consider David, பெலிஸ்தர் வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். The Philistines came and landed in Rephaim. அப்ப கர்த்தரிடத்தில் அவன் கேட்டான். Then he asked unto the Lord. அப்ப கர்த்தர் சொன்னார், நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு அவங்களை கையில் ஒப்படைப்பேன்னு சொன்னார். Then the Lord asked him to go to the battle and said, I will give the Philistines in your hands. அப்ப முதல் முறை யுத்தத்துக்கு போனான். First time he went to the battle. பெலிஸ்தர் மேல் ஜெயம் எடுத்தான். He was victorious against the Philistines. அப்ப இந்த அனுமதி வந்து முதலாவது யுத்தத்துக்கு. This permission was for the first battle. அது முதலாவது நீ செய்கிற ஊழியத்துக்கு. Or for the first ministry that you do. அது கர்த்தருக்காக நீ செய்கிற அற்புதங்கள் அடையாளங்களுக்கு. Or for the wonders and miracles that you do for the Lord. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நீ முதலாவது ஜெபிக்க போற ஜெபத்துக்கு. For the first time you go to pray for the perishing souls. ஆனா உன்னுடைய ஜீவிதத்தில் நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது. But when you take the next step in your life. அதே காரியத்தை அதே ஊழியத்தை அதே ஜெபத்தை நீ மறுபடியும் பண்ணும்போது. Or for the same thing for the same ministry or the same prayer when you do it once again. நீ மறுபடியும் தேவசமூகத்தில் அனுமதி நீ பெற வேணும். Once again you have to come to the presence of the Lord and ask permission from the saints. இப்ப தாவீது கேட்கிறான் பாருங்க. Now David asks. நீங்க படித்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே பெலிஸ்தியர் முந்தி வந்து எந்த ரெப்பாயீம் பள்ளத்தாக்குல இறங்கினார்களோ அதே ரெப்பாயீம் பள்ளத்தாக்குல மறுபடியும் யுத்தத்துக்கு வர்றாங்க. The same Philistines once again came to the battle and they pitched in the same valley, that is the valley of Rephaim. அப்ப கர்த்தர் ஏற்கனவே சொல்லி விட்டா, நான் ஏற்கனவே ஜெபிச்சு அனுமதி வாங்கி வச்சிருக்கேன். Then he didn't say, the Lord had already told me, for already I had prayed unto the Lord and asked his permission. உனக்கு தேவனோ பரிசுத்தவான்களோ கொடுத்த அனுமதி உன்னுடைய மரணபடியும் அல்ல. The permission that the Lord has given you or the saints has given you is not until the day of your death. அது மாறிக்கொண்டே இருக்கும். It will keep on changing. தேவ சுத்தம் நேற்றைக்கு வேறு, இன்றைக்கு வேறு, நாளைக்கு வேறு. The will of God was different yesterday, today is different, and tomorrow it will be another way. ஆகவே தான் ரோமர் 12:2 லே படிக்கிறோம். That is why in Romans chapter 12 verse 2 we read. என்னை குறித்து உன்னை குறித்து இந்த தேவ சுத்தம் என்னதென்று நாம் பகுத்தறியும்படியாக நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாகிக் கொண்டே இருக்க வேண்டும். எவ்ரி டே ஆர் மைண்ட் ஷுட் பி ரினியூட் சோ தட் வி ஆர் ஏபிள் டு டிசர்ன் தி வில் ஆஃப் காட் கன்சர்னிங் யூ அண்ட் மீ. பழைய சோறு என்பது மாதிரி பழைய மனதை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனுக்கு தேவ சித்தம் செய்ய இயலாது. Like stale rice, keeping the old mind, we cannot do the will of God. Romans 12:2. Romans chapter 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். And be not conformed to this world, but be transformed by the renewing of your mind, that ye may prove what is that good and acceptable and perfect will of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இங்க தாவீதுடைய வாழ்க்கை கடந்து வருவோம். Let us come to the life of David. அவன் இரண்டாம் முறை யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தரிடத்தில் மறுபடியும் போய் கேட்கிறான். When he went to the battle the second time, he once again went to the Lord. ஏற்கனவே கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். Already the Lord had permitted him. அனுபவமும் இருக்கிறது. He has experience. அதே பெலிஸ்தர் தான். The same Philistines. அதே ரெப்பாயீம் பள்ளத்தாக்கு தான். The same place, that is the valley of Rephaim. ஏன் மறுபடியும் கர்த்தருடைய சித்தத்தை கேட்க வேண்டும்? Why should I once again go to ask the will of the Lord? ஆனா தாவீது கேட்டான். But David went and asked. அப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார்? What did the Lord say then? முதலாவது நேரா போய் யுத்தம் பண்ணா. First he went directly for the battle. இந்த இரண்டாம் முறை கேட்கும்போது கர்த்தர் வேறு ஒரு சித்தம் தம்முடைய சித்தத்தை சொல்கிறார். When he went and asked a second time, the Lord revealed to his will by showing another plan. நீ முசுக்கொட்டை செடிகள் கூடிய இடத்துல போய் இருக்க வேண்டும். You have to be in the place of the mulberry trees. அதனுடைய இறைச்சலின் சத்தம் அதனுடைய நுனியின் இறைச்சலின் சத்தத்தை நீ கேட்கும்போது. When you hear the rustle in the mulberry trees. என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பிற்பாடு எழுப்பி புறப்பட்டு போக வேண்டும். அப்போதான் கர்த்தர் உனக்கு முன்பாக ஜெயத்தை கொடுக்கக்கூடிய உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். Only then will the Lord go before you to give you a victory. இதை எபிரேய வேத ஆராய்ச்சியாளர் சொல்லும்போது, when the Hebrew biblical scholars describe about that, இந்த யுத்தத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, when we see about this battle, பின்பாக இருந்து தாக்கும்படியாக தேவன் இங்கே ஆலோசனை கொடுக்கிறார். God is giving them a counsel to go behind and attack that city. பொதுவாக ஒரு யுத்த வீரனுக்கு நேரடியாக யுத்தம் பண்ணதுதான் மேன்மை. Generally for a warrior he has the greatness in his war when he goes to fight directly against his enemy. பின்னாடி இருந்து தாக்குவது ஒரு சரியான யுத்த வீரனுக்கு அவமானத்துக்கு ஏதுவான காரியம். It is a shame for a right soldier to go and attack from behind. இந்த வேத பகுதிக்கு எபிரேய வேத ஆராய்ச்சி அப்படி விளக்கம் கொடுக்கிறார். This is explanation given by a Hebrew biblical scholar for this passage. நீங்க அங்க படித்து பாருங்க அந்த வசனத்தை. When you read that passage. அந்த முசுக்கொட்டை செடியிலிருந்து அந்த இறைச்சலை நீ கேட்கும்போது. When you hear the rustle in the mulberry trees. வாசிப்போம் 2 Samuel 5:24. Second Samuel chapter 5 verse 24.
முசுகட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். And let it be when thou hearest the sound of a going in the tops of the mulberry trees, that then thou shalt bestir thyself, for then shall the Lord go out before thee to smite the host of Philistines. எழுத்தின்படியாக தாவீது ஒரு பெரிய யுத்தவீரன். Literally David was a great man of war. காரிய சமர்த்தன். He was a prudent man. அவனுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. He had good experience. நல்ல யுத்தம் பண்ணக்கூடிய திறமை ஞானம் இருக்கிறது. He was an able man for war. ஆனா இப்ப அவன் திறமையோ தன்னுடைய ஞானத்தையோ சாரவில்லை. இப்ப எதை பார்த்துக் கொண்டிருக்கிறான்? முசுகொட்டை செடியின் நுனியில எப்ப இறைச்சல் உண்டானோ அதை பார்த்துட்டு இருக்கான். But now he was not trusting on his experience or his intelligence, but he was waiting for the rustle to be heard on the tip of the mulberry trees. கர்த்தர் ஒரு பெரிய யுத்த வீரனை, ஒரு பெரிய மனிதனை இங்க ஒரு செடிக்கு முன்பாக முழங்கால்படிட்டு காத்திருக்க வைத்து விட்டார். We can see that the Lord has made a great warrior now to kneel down and wait before a tree. அவனுடைய நுனியின் இறைச்சல் எப்போது கேட்கும்? எப்போது கேட்கும்? கவனமா, காது கவனமா இருக்கணும், கண்ணு கவனமா இருக்கணும். His ears and eyes must be very attentive to hear and see the rustle on the top of the mulberry trees. இப்படி தான் அவருடைய சுயம் அங்க அழிக்கப்படுகிறது. In this way the self is being destroyed there. அவருடைய சொந்த திறமை, சொந்த ஞானம், சொந்த அனுபவத்தை கர்த்தர் அங்க அழிப்பதை நாம் பார்க்கிறோம். We can see that the Lord was destroying his ability, his experience and his wisdom there. இப்ப இரண்டாவது நடந்த யுத்தத்துக்கு அவன் தன்னுடைய அனுபவத்தின்படி முதல் யுத்தத்துக்கு அவன் எப்படி போனானோ அதே பெலிஸ்தர் தான், அதே ரப்பாயும் பலத்தாக்கான சொல்லி இவன் தேவசித்தம் கேட்காமல் போயிருந்தால் அழிந்து போயிருப்பான், தோல்வி அடைந்திருப்பான். If you thought that these Philistines were the ones that I met earlier, the same place that is the valley of Rephaim, now I have experience and let me go as I went before, had he gone so, he would have been destroyed there in the battle. ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு பிரமாணம் கொடுத்தார். That is why the Lord gave a law to the Israelites. எண்ணாகம 9 அதிகாரத்தை வாசிக்கும் போது, when we read Numbers chapter 9, அவருடைய சுயம் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். For the self to be destroyed. ஆண்டவர் என்ன செய்தார்? What did the Lord do? மேகத்துக்கு கீழா இருக்கிற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு போதிக்கிறார். The Lord teaches them of a life to stay under the cloud. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். He is teaching them. அவர்கள் தங்களுடைய வனாந்தர பிரயாணத்தில், in the journey in the wilderness, அவர்கள் ஒரு இடத்துல தங்க வேண்டுமானால் நடத்திப்பின்படி, மேகத்தின்படி அவங்க தங்க வேண்டும். If they have to stay and abide in a place, it should be according to the leading, that is according to the cloud. ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ண வேண்டுமானால் அவங்க மேகத்தை பார்க்க வேண்டும். If they have to start the journey from one place to another place, they have to look to the cloud. வாசிப்போம் என்னாகும் 9 அதிகாரம், Numbers chapter 9, 18 வசனம், 22 வசனம், verses 18 and 22. கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள், மேகமானது இரண்டு நாளாவது, ஒரு மாதமாவது, ஒரு வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கியிருப்பார்கள், அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். At the commandment of the Lord, the children of Israel journeyed, and at the commandment of the Lord, they pitched. As long as the cloud abode upon the tabernacle, they rested in their tents, or whether it were 2 days, or a month, or a year, that the cloud tarried upon the tabernacle, remaining thereon, the children of Israel abode in their tents, and journeyed not, but when it was taken up, they journeyed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. மேகம் எழும்பும் போதுதான் அவங்க என்ன செய்ய வேணும்? அது ரெண்டு நாள் ஆனாலும், ஒரு மாதம் ஆனாலும், ஒரு வருஷமே ஆனாலும் அவங்க நடத்திப்புக்காக காத்திருக்க வேண்டும். And they had to wait for the leading, that is the cloud to be lifted up. It may take 2 days or a month or even a year. They had to tarry until then. ரெண்டு நாள் ஆனாலும், 2 days, ஒரு மாதம் ஆனாலும், or a month, ஒரு வருஷமே ஆனாலும், or even a year. இப்ப இயேசுவின் வாழ்க்கையை பாருங்க. Look at the life of Jesus. லாசரு சீரியஸா இருக்கிறான். Lazarus was serious. வேதத்திலே நாம் படிக்கிறோம் யோவான் 11 அதிகாரத்திலே, லாசரு வியாதியா இருக்கிறான் என்று இல்ல, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In John chapter 11 it is not written as Lazarus was sick, Lazarus whom thou lovest is sick. இயேசுக்கு தெரிந்து விட்டது லாசரு மிகவும் சீரியஸா இருக்கிறான். Jesus knew that Lazarus was very sick. மரணத்துக்கு எதுவான வியாதி. He was sick unto death. மரண படுக்கை என்று தான் சொல்ல முடியும். We can say that it was his death bed. ஆனா இயேசு உடனே போய் லாசருவை வியாதியசர பார்க்கல, விசிட் பண்ண போல. But Jesus did not go immediately to visit the sick Lazarus. மரண படுக்கையில் இருக்கிற ஒரு வியாதியஸ்தனை, அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையை விசிட்டிங் பண்ணும்படியாக, விசாரிக்கும்படியாக இயேசு போகவில்லை. Jesus never went to visit a person who was sick unto death.
அப்ப ஜனங்களுக்கு துக்கம் வர நான் மரணப்படுகிறேன்னு வந்து பார்க்கவில்லையே கேட்கவில்லையே விசாரிக்கவில்லையே. And the people may have grief, saying, "Even though I was in my deathbed, he never came to visit me, nor did he inquire about me." அடுத்து என்னாச்சுன்னா மரிச்சாச்சு. Next, Lazarus died. மரிச்ச விஷயமே இயேசுக்கு தெரியும். And that matter also was conveyed to Jesus. அடக்க ஆராதனைக்கு இயேசு போகவில்லை. Jesus never attended the burial service also. மரண வீட்டுக்கு இயேசு போகவில்லை. Jesus did not go to the house of mourning. இயேசு இல்லாமலே அடக்கம் பண்ணாங்க. யார் அடக்கம் பண்ணாங்களோ தெரியாது. Without Jesus itself, the burial took place. I do not know who took the charge of it. அடுத்து அடக்கம் பண்ணி 4 நாட்கள் கழிச்சு தான் பிதா அனுமதி கொடுக்கறார் நீ போணும். Only 4 days after the burial, the father gave permission to Jesus to visit that place. ஆண்டவராகிய இயேசுவே இந்த பூமியில் அப்படி தான் ஜீவித்திருக்கிறார். ஆகவே தான் தைரியமாய் சொல்லுகிறார், நான் சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் வாழ்க்கையில ஒன்றுமே செய்யவில்லை. Lord Jesus also has lived on this earth in this fashion. That is why he boldly declares, I came not of my own, I spoke not of my own, and I did nothing of myself. இயேசுவே இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் நீங்களும் நானும் எவ்வளவு பயத்தோடு இந்த சுயத்துக்கு மரித்தவர்களாய் நாம் இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும். If Jesus itself had lived such a life, how much should we fear to live by self in this world? 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரமல்ல கிருபையின் காலத்திலே காணப்படுகிற ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நீங்களும் நானும் கூட மேகத்துக்கு கீழே தான் இருக்க வேண்டும். According to 1 Corinthians chapter 10 verse 1, not only the saints who lived during the Old Testament period, but we spiritual Israelites who live in the New Testament period also should be found under the cloud. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். Moreover, brethren, I would not that ye should be ignorant how that all our fathers were under the cloud and all passed through the sea. சமுத்திரத்தின் வழியாக நீ நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் மேகத்துக்கு கீழாக தான் இருக்க வேண்டும். அதோட அர்த்தம் The meaning is, even though there are circumstances for you to walk under the sea also, you have to be found under the cloud. இந்த சமுத்திரம் எதை காட்டுகிறது? What does the sea show? சகரியா 10 அதிகாரம் 11 வசனம். According to Zechariah chapter 10 verse 11. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். போதும். And he shall pass through the sea with affliction. இடுக்கம் என்கிற சமுத்திரம். Sea with affliction. அப்ப சமுத்திரம் என்பது இடுக்கமான ஒரு பாதை, நெருக்கமான ஒரு பாதை, சோதனையான ஒரு பாதை. Therefore sea is a path of affliction, a straight path and a path with all trials and temptations. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நீ மேகத்துக்கு கீழாக இருந்து பழக வேண்டும். Even though there are great temptations and tribulations in your spiritual life, you must learn to live under the cloud. அதற்கு நான் தாவீதே உதாரணமாய் கொடுக்கிறேன். I am giving David an example even for this. தாவீதுடைய வாழ்க்கையில இன் தி லைஃப் ஆஃப் டேவிட் அவனுடைய மனைவிமார்கள், மறுமனையாட்டிமார்கள், வேலைக்காரர்கள், பிள்ளைகள், அவனோடு கூட இருந்த எல்லாரையும் சத்துருக்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். The enemies carried away captives, the wives of David, his concubines, his servants, his children and all that were with him. இதை தாவீது காண்கிறான், கேள்விப்படுகிறான். David saw that and heard about that. உடனே என்ன செய்யல, சத்துருக்கள் பின்னாடி போய் அவங்களை காப்பாற்ற அவன் முயற்சி செய்யவில்லை. Immediately he did not take efforts to pursue the enemy and to retrieve all those things. உலக பிரகாரமாக உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு வரும்போது, சொத்துக்கள் அல்லது பணம் பொருள் அது நஷ்டமடையும் போது, உடனே என்ன செய்வோம், போலீஸ் ஸ்டேஷன் போவோம், ஒரு வக்கீல்கிட்ட போய் என்ன செய்வோம், ஆலோசனை கேட்போம். According to this world, if you have great losses, if you have lost some property or money, immediately you will go to a police station or you will go to get some counsel from some advocate. ஒரு கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய நஷ்டம், வியாபாரத்தில் ஒரு நஷ்டம், அல்லது குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு, கண்களுக்கு முன்பாக ஒரு நஷ்டம் வரும்போது யாரும் தேவசமத்தில் வந்து முழங்கால் போட்டு ஆண்டவரே என்ன செய்யணும் கேட்கறது இல்ல. In front of you, if you face a great loss in the family or in your business, no one comes to the presence of God nor does kneel down in the presence of God to know the reason behind that. உடனடியாக கண்களுக்கு முன்பாக நடக்கிறதான அந்த பெரிய இழப்பை தடுத்து நிறுத்தத்தான் நாம் பிரயாசப்படுவோம். Immediately we will take efforts to stop that great loss. ஆனா தாவீது செய்தது என்ன தெரியுமா? But do you know what David did? தேவ சமூகத்துக்கு வருகிறான். He came to the presence of God. ஏபோத்தை கொண்டு வரும்படி சொல்லுகிறான். He asked Ephod to be brought. கர்த்தரிடத்தில் கேட்கிறான். He asked the Lord. இப்படி எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேன். Now I've lost everything. அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா? தண்டுனா ராணுவம். He asked, should I follow or pursue that troop? எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சத்துருக்களின் ராணுவம் தூக்கி கொண்டு போய்விட்டது. ஆண்டவரே, அந்த தண்டை, அந்த ராணுவத்தை நான் பின்தொடர வேண்டுமா என்று கேட்கிறான்.
he told the Lord, "The enemy has taken away everything that belonged to me. Lord, should I pursue that troop or not?" எனக்கு இந்த பிரச்சனை ஆகிவிட்டது. I have this problem. இவ்வளவு நஷ்டம் ஆகிவிட்டது. I'm facing so many losses. வேற ஒண்ணு வேணா சுருக்கமா சொல்றேன். உங்க பிள்ளைங்க வந்து ஒரு எஸ்எஸ்எல்சில மார்க் மிட் டம் டெஸ்ட்ல குறைஞ்சிராங்க. +2ல மார்க் குறைஞ்சிராங்க. மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு 20 மார்க் எடுக்கறாங்க. I'm giving you this example. Suppose your children is failing in the quarterly exam in +2 mathematics, that is they're scoring only 20 marks. உடனே நீங்க என்ன செய்வீங்கன்னா அடுத்து என்ன அந்த மேத்தமேட்டிக்ஸ்ல டியூஷன் வைக்கிறது எங்க யார் நல்ல டியூஷன் நடத்துறா எங்க டியூட்டோரியல் காலேஜ் இருக்கு அல்லது எங்க டியூஷன் நல்லா சொல்லி தர்றாங்க உடனே நீங்க என்ன செய்வீங்க கொண்டு சேர்த்துருவீங்க. Immediately you'll go finding out some good tutorial or tuition master for your children so that your children improve in mathematics. ஆனா வேதம் சொல்லுகிறது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய அந்த தேவனிடத்திலே கேட்கக்கடவன். But the scripture says, if any of you lack wisdom, you have to ask of the Lord, who giveth to all men liberally. இது ஒரு சின்ன விஷயம் தான். This is a small matter. இத கூட ஆண்டவரே நான் டியூஷன் கே பிள்ளை அனுப்புறது தேவ சித்தம் தானா தேவ சித்தம் இல்லையா அங்க போனா ஒருவேளை என்னுடைய பிள்ளை மேத்தமெட்டிக்ஸ்ல 100க்கு 100 வாங்கலாம் ஒருவேளை அதனுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை இழந்து போகுமா ஜீவியம் கரைப்பட்டு போகுமா இப்படி நம்ம யாரும் யோசிக்கிறது இல்ல. Nobody comes and thinks saying, Lord, can I send my children to the tuition because they are poor in maths? If they go to the tuition, they may score 100 marks there, but they may lose the spiritual standards, they may go backsliding. Nobody is worried about all those things. நீங்க சாமுவேல் அதை படித்து பாருங்க. 1 சாமுவேல் 30:6-7. 1 Samuel chapter 30 verses 6 and 7. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தியல் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்ப இங்க நான் பார்க்கும் போது கேட்கிறான், பின்தொடர வேண்டுமான்னு கேட்கிறான். Here we can see he is asking of the Lord, shall I pursue after the troop? நம்ம ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்து சொல்லுவோம். We book the tickets for the train and then come and tell the Lord. நான் இங்க போறேன். இதுல என்ன சிலர் இருக்காங்க, அட்வான்ஸா இருக்கவங்க இருக்காங்க, போயிட்டு வந்து சொல்லுவாங்க. நான் போன வாரம் சென்னை வரைக்கும் போயிருந்தேன். And they will book the tickets first and come and say, I'm going here. Certain other people are there. They will say, after going and coming back, saying, last week I had been to Chennai. எங்க ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்து காணாமே? Why didn't you come to the meetings this Sunday? புதன்கிழமை வேதவாட கூட்டத்துக்கு காணாமேன்னு கேட்டா சென்னைக்கு போயிருந்தோம். And on you were absent for the Bible study on Wednesdays, your answer will be, I had been to Chennai. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா தாவீது அதை செய்யவில்லை. But David never did like that. தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்தபோது கூட பின் தொடர வேண்டுமான்னு கேட்கிறான், போட்டுமான்னு கேட்கிறான். Even though he was standing losing everything, he just asked the Lord, should I pursue after the troop? காரணம் அவனுக்குள்ள சுயம் இல்ல. For there was no self in him. பின்னாட்கள வேற காரியத்துல சுயம் வெளிப்பட்டது, அது வேற விஷயம். Later in life the self was revealed in another way, that's another matter. ஆன இந்த தாவீதை குறித்து அப்போஸ்தலர்களிலே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். But about this David the Lord testifies, which is written in the Acts of Apostles. ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் இருதயத்தை கேட்டவனாக கண்டேன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான். I find David the son of Jesse a man after in my own heart, and he shall do all the desires of my heart. அருமையானவர்களே, இந்த கர்த்தரின் பட்டயம் இஸ்ரவேல் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக அல்லது யாக்கோபு பிறப்பதற்கு முன்பாக அவனுக்கு விரோதமாகவும் அவனுடைய சந்ததிக்கு விரோதமாகவும் இந்த கர்த்தரின் பட்டயம் விரோதமாய் பெறப்பட காரணம் என்ன? Dear child of God, what is the reason for this sword of the Lord to rise up against Jacob, that is Israel and his generation, the Israelites, even before the birth of Jacob? இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய முற்பிதாவாகிய அந்த ஆபிராம் தேவனுக்கு பலி செலுத்தின வேளையிலே தேவனுடைய மனதில் உள்ளபடி அவன் சரியாய் பலி செலுத்தவில்லை, பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. Abraham, the forefather of the Israelites, failed to understand the mind of God when he was offering sacrifices, and therefore he divided not the birds when he offered them. இந்த வசனத்துக்கு நாம் எத்தனை பேர் நடுங்க போகிறோம்? How many of us are going to tremble before this word? இந்த கிருபையின் காலத்திலே நாம் சுயத்தோடு நாம் சுயமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், சுயமாய் முடிவெடுக்கிறோம்.
in this dispensation of grace we are living by our own will and taking decisions according to our will poranathukku poanganna pogala endru solugiram when we are asked to go to a place we say we are not going poranathukku vaanganna varala endru solugiram when we are called to a place we say we are not coming pogada endru sonna pogurom when we are asked not to go we proceed pesade endral pesugirom when we are asked not to speak we speak indhi nammude vaalkai appadi thaan irukirathu this is how our life is today ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய தோழனை பார்த்து சொல்லுகிறான் A prophet said unto his neighbor நீ என்னை அடி என்று சொல்லுகிறான் Smite me he said ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய தோழனை பார்த்து சொல்ற நீ என்னை அடி A prophet said unto his neighbor smite me அப்ப அந்த தோழன் சொல்றான் இவர் ஒரு தீர்க்கதரிசி ஆயிச்சு இவரை போய் நான் எப்படி அடிக்கிறது And the neighbor said he is a prophet and how then can I smite him அவன் நினைச்சது சரியா தப்பா What he thought is it right or wrong அடின்னு சொன்னா என்ன செய்வான் எப்படி அடிக்கிறதுன்னு யோசிப்போம் When you are asked to smite someone, we'll be wondering why. ஊழியக்காரங்களாச்சு உங்களை எப்படி அடிக்கிறது? They are workers of God. How can we smite them? அப்படி யோசிக்கிறது பாவமா சொல்லுங்க. Thinking so, is it a sin? நம்முடைய ஞானத்தின்படி, நம்முடைய அனுபவத்தின்படி அது சரி. According to our wisdom and according to our experience, that's right. அதுபோல அந்த தோழன் சொல்றான், ஐயோ நீ அவங்களை அடிக்க மாட்டேன்னு சொல்றான். In this way, the neighbor also refused to smite him. உடனே தீர்க்கதரிசி சொல்றான். Immediately, the prophet said, "என் மூலமாய் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாதபடினாலே." என்னை விட்டு புறப்பட்டு போன உடனேயே ஒரு சிங்கமனே கொல்லும் because you never obey the word of the lord that was spoken through me when you go away from me a lion will come and kill you இதுதான் கர்த்தரின் பட்டயம் this is the sword of the lord ஒரு மனிதனுக்கு விரோதமாக அல்லது தீர்க்கதரிசியின் தோழனுக்கு விரோதமாக எழும்பின கர்த்தரின் பட்டயம் This is the sword of the Lord that rose up against a neighbor of the prophet. இதல ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். We can see two things in this. ஒன்று அந்த மனிதனுக்கு சுயம் காணப்பட்டது. First the self was found in that man. அடின்னு சொன்னா அடிச்சிருக்கணும். If he was asked to smite he should have smitten him. இது சரியா தப்பா இது பாவமா இது குற்றமா அப்படினு யோசிக்க கூடாது. You should not think is it right or wrong is it a sin? நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காரியத்தை நம்ம கீழ்படியாம காட்டுறோம்னு பாருங்க. We can see so many things in our life we are disobeying. போகாதன்னா போவாங்க. When we are asked not to go they go. செய்யாதன்னா செய்வாங்க. When they are asked not to do that they do. பேசாதன்னா பேசுவாங்க. When they are asked not to speak they speak. இப்படியே தான் வருஷ கணக்கா வளர்ந்து இருக்காங்க. This is the way they have grown all through these years. ஏதோ ஒரு முறை இப்படிப்பட்ட தவறு வரதில்ல. This mistake doesn't happen by chance. அநேகருடைய வளர்ப்பே இப்படி தான். Most of them are being brought up in this fashion. வாசிப்போம். ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதுறீங்களா? 1 Kings chapter 20 verse 35. அப்பொழுது தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போனவுடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான் அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்டவுடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு கொன்று போட்டது And a certain man of the sons of prophets said unto his neighbor in the word of the Lord, Smite me, I pray thee. And the man refused to smite him. Then said he unto him, Because thou hast not obeyed the voice of the Lord, behold, as soon as thou art departed from me, a lion shall slay thee. And as soon as he was departed from him, a lion found him and slew him. இங்க நாம் வாசித்த வேத பகுதியை ரெண்டு ஆங்கிள்ல நம்ம பார்க்கலாம். The scripture passage that we now read can be seen in two angles. ஒன்று இவனுக்குள்ள காணப்பட்ட சுயம் அந்த ரீதியாவும் பார்க்கலாம். First angle is the self that was found in him. இன்னொன்று கர்த்தரின் பட்டயம். The other one is the sword of the Lord. தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு விரோதமாக எழும்பின கர்த்தரின் பட்டயம். The sword of the Lord that rose up against an individual. ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் இதை செய்யாத இதை என்னை அடின்னு சொன்னான். One word was spoken to him, you smite me. இவன் அடிக்க மாட்டேன். நான் அடிக்க மாட்டேன். He said I will not smite thee. எனக்கு முடியாது. I cannot இப்படி நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்களை அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறோம் how many things are we doing in this way in our daily lives இன்னும் சொல்ல போனா இவன் பழைய ஏற்பாட்டில காணப்பட்ட ஒரு சாதாரண தீர்க்கதரிசி in fact he was an ordinary prophet of the old testament period ஆனா நம்ம கிருபையின் காலத்துல மெல்கிசேக்கின் முறைமையான ஊழியத்துல காணப்படுகிறதான பரிசுத்தவான்களை நடத்திவுகாரர்களை அவருடைய வார்த்தைகளை அனுதினமும் அலட்சியம் பண்ணுகிறோம் மீறுகிறோம் But daily we despise and neglect and avoid the words of the saints, that is the prophets, according to the order of Melchizedek in this dispensation of grace. இங்கு இந்த தீர்க்கதரிசியின் தோழனை ஆண்டவருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய பட்டயம் அங்கே கொன்று போட்டது ஒரு சிங்கம் வந்து அவனை கொன்று போட்டது அது கர்த்தருடைய பட்டயம் கர்த்தருடைய வார்த்தை Here, according to the word of the Lord, the sword of the Lord that is by a lion, the neighbor of the prophet was slain during the Old Testament period. ஒன்று சுயம் இரண்டாவது கீழ்ப்படியாமை. First is self and second is disobedience. இங்கே இவனுக்குள்ள காணப்பட்ட ரெண்டு பாவம் ஒன்று சுயம்.
the two sins found in that neighbor was first is his self. அவன் வாழ்க்கையில காணப்பட்ட சுயம் என்ன? What was the self found in his life? அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. He is the prophet of the Lord. இவரை போய் நான் எப்படி அடிப்பேன்? How can I smite him? அது பாவமாயிற்றே. It's a sin. இது அவனுக்குள்ள காணப்பட்ட சுயம். This was a self found in him. கீழ்ப்படியாமை என்ன? What was the disobedience? அடின்னு சொன்னபோது அடிக்கல. When he was asked to smite, he refused to do that. அங்க சம்பவித்தது என்ன? What happened? கர்த்தரின் பட்டயம் உறைக்குள்ள இருந்து புறப்பட்டது. The sword of the Lord proceeded out of the sheath. அவன் தீர்க்கதரிசிக்கு தோழனாய் இருந்தோ, even though he was the neighbor of the prophet, அந்த தீர்க்கதரிசியின் தோழனை, the prophet's neighbor, கர்த்தரின் பட்டயம் கொன்று போட்டது. Sword of the Lord slew him. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய பாருங்க. Today look at our spiritual lives. நமக்குள்ள அனுதினமும் சுயம் கிரியை செய்கிறது. This self works in us daily. ஒவ்வொரு நாளும் சிறிதும் பெரிதுமான காரியங்களுக்கு பரிசுத்தவான்களின் நடத்திப்புக்கு நாம் கீழ்ப்படியாமை காட்டிக்கொண்டே இருக்கிறோம். Every day we are showing disobedience to the leading of the saints in both small and great matters in our life. இத செய்யாதன்னா செஞ்சா என்ன நடக்கும்? என்ன செஞ்சுருவாங்க? If we are asked not to do anything, we go and ask, if I do this, what will happen? What will they do? Na apdi dhaan seivan. I will do it like that. Na apdi dhaan pesuven. I will speak like that. Na apdi dhaan nadappen. I will behave like that. Ana idhu varaikum kathurin pattaiyum unnai enai nyayandithirukkiratha? Unnai enai kathudaiya pattaiyum pali vaangi irukkiratha? Sichithirukkiratha? But till today, did the sword of the Lord do justice against you and me? Did it rise up against you and me? Or did it slay you and me? நம்முடைய கையை உடைக்கின ஆண்டவர். The Lord should break our hands. நம்முடைய காலை உடைக்கணும். He should break our legs. அவர் சில சிட்சைகளை கொடுக்கணும். Or he must give us certain chastisements. சில நஷ்டங்கள் உண்டாகணும். There must be certain losses. சரீரத்தில் சில வியாதிகள் வரணும். There must be certain sickness in the body. ஒரு கீழ்ப்படியாமை காட்டும்போது. When there is a recalcitrance. கர்த்தர் எழுத்தின்படி நம்ம கொல்ல மாட்டாரு. கொல்ல வேண்டாம். Literally the Lord needn't kill us. ஒரு தண்டனை கிடைக்கணும். There must be a punishment for that. ஒரு சிட்சை கிடைக்கணும். A chastisement. அப்படி கிடைக்கலனா கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் அவருடைய வருகையில, அவருடைய ரகசிய வருகையில ஒன்னை என்னை சேர்க்க போறதே இல்ல, கைவிடப்பட போறோம். Then you can confirm one thing, that if you do not receive a punishment for all these disobediences, the Lord is not going to receive or gather you and me in his secret coming, and we will be left behind. என்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையில வந்து சுயத்துக்காக கீழ்ப்படியாமைக்காக தண்டனை எப்போது கிடைக்க போகிறது? வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக. Then when will there be punishment in your life and in my life for the self and disobedience? That will be before the white throne judgment. இப்ப யோசித்து பாருங்க. Now think. கர்த்தரின் பட்டயம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறது? How is the sword of the Lord working in our lives? ஆபிரகாமுடைய ஜீவியத்தில் அவனுடைய பலி சரியில்ல, இரண்டாவது அயந்த நித்திரை தேவ சமூகத்தில் தூங்கினான். Abraham, in the life of Abraham, his offering was not according to the law, and second, he slept in the presence of God. நீங்க ஒரு ஆராதனைக்கு வரும்போது, when you come to a service, அல்லது தேவசமூகத்துல ஜெபத்துக்கு வரும்போது, or when you come to the presence of God for prayer, பலி செலுத்தும்படியாய் வருகிறோம். You're coming there to offer a sacrifice. அந்த பலியை நாம சரியான விதத்தில் செலுத்தாவிட்டால், if you do not offer the sacrifice in the proper channel, நமக்கு தேவசமூகத்துல தூக்கம் வரும், அயந்த நித்திரை வரும். We will fall into a deep sleep in the presence of God. அருமையான பெந்தகோஸ்தே பெற்றோர்களே, dear Pentecostal parents, நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு காரியம், there is a thing that you have to fear. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லாவிட்டால், நீங்கள் செலுத்துகிற பலி சரியாவிட்டால், தேவ சமூகத்தில் நீங்கள் உண்மையில்லாவிட்டால், உங்களுடைய சந்ததியார், உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள், சிறையிருப்புக்குள்ளே போவார்கள். If your spiritual life is not right, if you are not regular to the presence of God, your generation will be strangers and will be bondmen in a strange nation. இந்த எத்தனையோ பெரிய குடும்பங்கள்ல, வசதியுள்ள குடும்பங்கள்ல அவங்களுடைய பிள்ளைகள் எல்லா ஆஸ்தியை இழந்து பெற்றோர் சேமித்து வைத்திருந்தாலும், அந்த பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தாலும், அதை எல்லாவற்றையும் இழந்து தரித்திரரா மாறி பிச்சைக்காரர்களை போல மற்றவர்களிடத்தில் கையேந்த வேண்டிய சூழல் இல்ல, ஒரு ஆசீர்வாதம் இல்லாம நன்றா ஜீவித்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் அநேகர் மாறி போயிருக்கிறார்கள். Today when we see in many big families, affluent families, because the parents were not right and proper, the children who have inherited great riches from the parents have lost everything, and now they are mendicants. அதற்கு காரணம் என்ன? What is the reason? தகப்பன்மார் தாய்மாருடைய பலி தேவ சமூகத்தில் அவர்கள் உண்மையாக இல்லை. The offerings of the father and the mother, they are not faithful in the presence of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் பலி செலுத்தினதான வேளையில் சரியாய் செலுத்தாத போது பட்சிகளை துண்டிக்கவில்லை. When Abraham had offered a sacrifice, he failed to divide the birds. ஒவ்வொரு பெந்தகோஸ்தே பெற்றோரும், every Pentecostal parent, இந்த வார்த்தையை கேள்விப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், every child of God who is listening to this word of God, ஒருவேளை தேவ ஊழியர்களுக்கு எழுத்தின்படியான பிள்ளைகள் இல்ல, maybe the workers of God do not have little children. வேதம் சொல்லுகிறது வாழ்க்கை
பட்டவளுக்கு வாழ்க்கை பட்டவளை பார்க்கலாம் வாழ்க்கை படாத ஸ்திரீத அநேக பிள்ளைகள் இருக்காங்க the scripture says the unmarried woman has got more children than the married woman அப்ப விசுவாசிகள் தான் சுவிசேஷத்தினாலே பெற்ற பவுல் சொல்றார் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன் நான் தான் உங்களுக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறேன்னு சொல்றார் Saint Paul says to the believers I have begotten you by the gospel I am a father and mother to you இப்ப என்னுடைய ஜீவிதல நான் சரியில்லை என்று வைத்துக்கொள்ளுங்க suppose I am not proper in the life என்னுடைய பலி சரியில்லை என்று வைத்துக்கொள்ளுங்க suppose my offering is not by law அனுதினமும் என் சுயத்துக்கு நான் மரிக்கல என்று வைத்துக்கொள்ளுங்க suppose I do not die to myself daily நான் இருக்கிறதான சபையில் உள்ள ஜனங்கள் சிறையில் இருப்பார்கள் and the people where I am will be in captivity அதே போன்றுதான் ஒவ்வொரு எழுத்தின்படியான பெற்றோரும் similarly for all literal parents அனுதின ஜீவி அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் காலை ஜெபம் பைத்தம் குடும்ப ஜெபம் பைத்தம் நடக்கிற ஜெபங்கள் ஆராதனைகள் இந்த காரியங்களை நீங்க உண்மை இல்லாம எத்தனை கோடி சம்பாதிச்சு வச்சாலும் எத்தனை கோடி சேமித்து வைத்தாலும் உங்க பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனப்படாது Even though you have earned and amassed wealth by crores, if you are not faithful in the dawn praises, the regular prayers in the church, as well as in family prayers and in the services, that won't be fruitful for you. Abraham, I put it over again. Now, where did they put it? One Simon, I read that in the book. It is written about Abraham in the scripture that he was a very rich man. And Jacob, when his sons are in the city, they Egypt. அவர்கள் பிச்சைக்காரர்களை போல மாறி காணப்பட்டார்கள் But his generation in Jacob were found like beggars in the land of Egypt. கர்த்தரின் பட்டயம் The sword of the Lord. தேவனுடைய சொந்த ஜனத்துக்கு விரோதமாக Against the people of the Lord. நம்முடைய சொந்த ஜனங்கள் என்று பாராமல் Not looking as as his own people. நீதியாய் நியாயம் செய்யும்படியாய் உறைக்குள் இருந்து புறப்பட்ட கர்த்தரின் பட்டயம் The sword of the Lord that proceeded out of the sheath to do righteous judgment. இது ஏன் பிள்ளைங்கிறதுக்காக அநியாயத்தை ஆண்டவர் என்ன செய்யல கன்சாரியா விடல The Lord did not wink at saying that this is my child at the sins of the other people. அப்ப ஆபிரகாமுடைய ஜீவியத்தில் என்ன காரணத்துக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தரின் பட்டயம் புறப்பட்டதோ The reason why the sword of the Lord rose up against the life of the Israelites by the mistake of Abraham. அருமையான பெந்தகோஸ்தே பெற்றோர்களே. Dear Pentecostal parents. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. In the life of your children. நீங்கள் தேவ சமூகத்தில் சரியாய் பலி செலுத்தாமல் இருக்கும்போது. When you are not offering the offerings by order in the church. உங்களுடைய சுய சித்தத்துக்கு நீங்கள் மரிக்காமல் இருக்கும்போது. When you are not dying to yourself. உங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை வரும்போது. When there is disobedience in your life. இன்றைக்கு கர்த்தரின் பட்டயம் உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சிக்ஷிக்கும்படியாய் தண்டிக்கும்படியாய் உங்களுடைய குடும்பங்களிலே இந்த கர்த்தரின் பட்டயம் உறைக்குள் இருந்து வெளிப்பட்டதா did the sword of the Lord come out of the sheath to take judgment and vengeance upon you and your children when you were disobedient and not obedient to the will of God நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம் let's all come on our knees ஒரு முழங்கால் ஜெபத்திலே நாம் பிரவேசிக்கிறோம் we are entering into kneeling prayer இரண்டு விதமான சிறையிருப்பை தியானிக்க முடியாத தான் வந்தேன் நான் I wanted to show you two types of captivity ஒன்றுதான் முடிந்திருக்கிறது only one thing has been taught யூத ஜனங்கள் பாபிலோனில் 70 வருஷம் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள் the jewish people were in captivity in babylon for a period of 70 years அந்த சிறையிருப்பு ஏன் இருந்தது என்பதை நாம் கர்த்தர் சுத்தமான அடுத்த வாரத்திலே பார்க்கலாம் god willing we'll find out the reason next week ஒரே ஒரு வார்த்தை just a word இந்த வசனத்துக்கு முன்பாக உங்களை வைத்து பாருங்கள் then compare yourself before this verse அந்த தீர்க்கதரிசி தன் தோழனை பார்த்து சொல்றான் நீ அடி என்று சொல்கிறான் the prophet said unto his neighbors smite me அவன் அடிக்க மாட்டேன் என்று சொன்னான் he said I will not smite thee இதுபோல நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் பரிசுத்தவான்களுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற பிரமாணத்துக்கு எத்தனை கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில நாம் காட்டுகிறோம் In this way, how many times have we showed disobedience to the word of God and to the word of the saints? ஒரு சிங்கம் நமக்கு விரோதமாய் வந்து நம்மை இன்றைக்கு கொன்று போட்டிருக்கிறதா Has a lion come against us to slay us today? அந்த சிங்கம் எதை காட்டுகிறது What does this lion show? பிசாசு It is a devil. எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு வகை தேடி சுற்றித் திரிகிறான். The devil is roaming about like a roaring lion as to whom he may devour. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமை காட்டும்போது When we show recalcitrance to the word of God. தேவன் சொன்ன பரிசுத்தவான்களுமாய் சொல்லப்படுகிற வார்த்தையை அலட்சியம் பண்ணும்போது When we despise the words of the Lord spoken through the saints. அதை துணிகரமாய் மீறும்போது Presumptuously when we transgress those words. பிசாசு நம்மை வியாதி படுக்கையிலே மாற்றுவான். And Satan will take us to the sick bed. பிசாசு கோதுமையை சுளையினால் புடைப்பது போல உன்னையும் என்னையும் புடைப்பான் as the wheat is being sifted satan will sift both you and me உன்னுடைய வியாபாரத்தில் சில நஷ்டங்கள் உண்டாகும் there will be certain losses in your business குடும்பத்தில் சில நஷ்டங்கள் உண்டாகும் there will be certain difficulties in the family சரீரத்தில் பல கஷ்டங்கள் உண்டாகும் there will be certain problems in the body எப்படியாயினும் ஒரு சின்ன சின்ன சிக்ஷைகள் சின்ன சின்ன தண்டனைகள்
some or the other certain minor punishments and chastisements. எரேமியாவுல கர்த்தர் சொல்கிறார். The Lord says unto Jeremiah. நான் உன்னை முற்றிலும் அழித்து போடாமல். I did not destroy you totally. மட்டாய் தண்டிப்பேன். I have chastised you a little. மட்டாய் தண்டிப்பேன். I have corrected you a little. என்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கீழ்ப்படியாமைகளுக்கு. Because of the disobedience found in your life and my life. என்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில அனுதினமாக வாழ்க்கையில வரக்கூடிய சுயத்துக்கு. All the self found in our daily life both in you and me. தேவன் உன்னையும் என்னையும் இந்த கர்த்தரின் பட்டயம் உன்னையும் என்னையும் இந்த கிருபையின் காலத்திலே மட்டாய் தண்டிக்கத்தான் வேண்டும். This sword of the Lord has to punish you and me a little during this dispensation of grace. கர்த்தர் நேரடியாகவோ அல்லது பரிசுத்தவான்களை கொண்டோ உன்னையும் என்னையும் சிட்சிக்கத்தான் வேண்டும். The Lord should punish you and me either directly or through the saints. நீ சிட்சையை வெறுத்தால், if you hate chastisement, ஆண்டவர் உன்னை புத்திரராக இனி நடத்த மாட்டார். The Lord won't lead you as sons. நீ சிட்சையை பகைத்தால், if you hate chastisement, உன் மனம் சிட்சையை வெறுத்தால், if your heart hates instruction, கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் அணினால், if you despise reproving, கண்டிக்கும் போது சோர்ந்து போனால், when you correct, when you faint, கர்த்தர் உன்னை கைவிடுவார். The Lord will forsake you. உன் சீயத்தில் அவருடைய குறைவுகளுக்கு உன்னை கண்டிக்க பரிசுத்தவான்கள் இருக்க மாட்டார்கள். There won't be saints found who find fault in your lives and to correct you. தேவனும் பரிசுத்தவான்களும் உன்னை கைகளை விழுவார்கள். The Lord and the saints will wash off their hands. உன் வாழ்க்கையில என்ன கீழ்ப்படியாமை வந்தாலும், whatever disobedience found find for is there, எப்படியெல்லாம் உன் சுயத்தினை வெளிப்படுத்தினாலும், if you exhibit yourself in any way also, உன்னை தேவனும் விசாரிக்க மாட்டார், பரிசுத்தவங்க விசாரிக்க மாட்டார்கள். Neither with the Lord nor the saints inquire you. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதோ, today is our life so, இன்றைக்கு பரிசுத்தவங்க விசாரணை செய்யாமல் விசாரிக்காமல் கண்டிக்காமல் சிட்சிக்காமல் நாம் காணப்படுகிறோமா? Are we found in a place where the saints refuse to correct us, punish us and chastise us? அப்பொழுது நாம் இப்போ கதற வேண்டும். We have to cry aloud. இப்போ தேவனை நோக்கி நாம் கெஞ்ச வேண்டும். We have to beseech the Lord. ஆ கர்த்தரின் பட்டயமே, oh sword of the Lord, எந்த மட்டும் அமர்ந்திருப்பாய், how long will thou take thine rest, அங்கே தீர்க்கதரிசியாய் எந்த மட்டும் அமராது இருப்பாயின. There the prophet asks, how long will thou not be resting? ஆனா நீயும் நானும் கேட்க வேண்டும். But you and I should ask. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கீழ்ப்படியாமை வந்திருக்கிறது. There are so many disobediences found in my life. ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. One disobedience. அந்த தோழனுடைய வாழ்க்கை தீர்க்கதரிசியின் தோழனின் வாழ்க்கையில் வந்தபோது, when it came in the life of the neighbor of the prophet, உடனே சிங்கம் கொன்று போட்டது. Immediately the lion slew him. ஆண்டவரே என் ஜீவியத்தில் எத்தனை கீழ்ப்படியாமைகள். Lord, so many disobediences in my life. எத்தனை முரட்டாட்டங்கள். So many stubbornness. என் சுய இஷ்டத்தின்படி நான் பேசுகிறேன். I am speaking according to myself. என் சுய இஷ்டத்தின்படி பிரயாணம் பண்ணுகிறேன். I am taking my journey according to my pleasure. என் மனதில் மாம்சம் விரும்பின எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். I am doing everything that my mind and flesh desires. ஆனால் கர்த்தரின் பட்டயம் என்னை சிட்சிக்கவில்லையே. But the sword of the Lord did not chastise me. கர்த்தரின் பட்டயம் எனக்கு விரோதமாக எழும்பவில்லையே. The sword of the Lord never rose up against me. கர்த்தரின் பட்டயம் என்னை தண்டிக்கவில்லையே. The sword of the Lord never punished me. நீர் என்னை சேர்த்துக் கொள்ள போகிறது இல்லையா? Oh Lord, aren't you going to receive me? உம்முடைய வருகையிலே, உம்முடைய ரகசியவர்களிலே நீர் என்னை சேர்த்துக் கொள்ள போகிறது இல்லையா? Lord, aren't you going to gather me in your coming? That is a secret coming. ஏனென்றால் உம்முடைய ரகசியவர்களிலே நீர் என்னை சேர்த்துக் கொண்டால், if you are going to gather me in your secret coming, என்னை சேர்த்துக் கொள்வதாக இருந்தால், if you are going to gather me, இந்த பூமியிலே நான் என் ஜீவியத்தில் இருக்கிற கீழ்ப்படியாமைகளுக்கு, for the disobedience found in my life, மீறுதலுக்கு, for the transgressions, என் ஜீவியத்தில் வரக்கூடிய சுயத்திற்கு, for the self found in my life, தண்டனை கிடைக்க வேண்டுமே. Oh, there should be punishment. நீர் என்னை மட்டாய் தண்டிக்க வேண்டுமே. You have to punish me a little. கர்த்தரின் பட்டயம் என்னை சிட்சிக்க வேண்டுமே. The sword of the Lord should chastise me. கர்த்தரின் பட்டயம் என்னை தண்டிக்க வேண்டுமே. The sword of the Lord should punish me. ஆ கர்த்தரின் பட்டயமே, ஓ தாவ் சர்வ் தி லார்ட், ஆ கர்த்தரின் பட்டயமே, ஓ சர்வ் தி லார்ட், உன் உரைக்குள் இருந்து எழும்பு, கம் அவுட் ஆஃப் தி இஸ்கபாத், உன் உரைக்குள் இருந்து வெளிப்படு, கம் அவுட் ஆஃப் தி இஸ்கபாத், என்னை சிட்சியும் ஆண்டவரே, லார்ட் சஸ்டைஸ் மீ, என்னை தண்டியும் ஆண்டவரே, லார்ட் பனிஷ் மீ, நீ நேரடியாய் தண்டித்தாலும் சரி, you may directly punish me, பரிசுத்தவான்கள் மூலமாக என்னை சிட்சித்தாலும் சரி, or chastise me through the saints, என்னை கடிந்து கொண்டாலும் சரி, or you may rebuke me, என்னை கண்டித்தாலும் சரி, or you may reprove me. சங்கீதக்காரனாய் தாவீதுடைய வெளிப்படுத்தல பாருங்க. We can see the revelation that David the psalmist had. நீதிமான்கள் என்னை தயவாய் கொட்டட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, let the righteous smite me. தமிழ் மொழிபெயர்ப்பு தவறு. The Tamil translation is wrong. மூல பாஷையில் மலையாளம் மொழிபெயர்ப்பில் என்ன இருக்கிறது தெரியுமா? Do you know what is written in the original language and in Malayalam? நீதிமான்களை அடிப்பதுதான் கர்த்தரின் மேல் வைத்த தயவு.
It is the smiting by the righteous is the grace grace of the Lord is placed upon me. பரிசுத்தவான்களை அடிப்பதுதான் கர்த்தர் என் மேல் வைத்த தயவு. The righteous shall smite me, that is kindness shown by the Lord. பரிசுத்தவான்களை கண்டிப்பதுதான் கர்த்தர் என் மேல் வைத்த தயவு. The righteous shall punish me, that is the kindness shown by the Lord. அதை என் தலை ஒருபோது அள்ள தட்டுவதில்லை. My head shall not refuse it. அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கிறது. It is an excellent oil to my head. அந்த வசனத்தை மலையாளத்திலும் மூலபாஷையிலும் படித்து பாருங்கள். You can read that verse even in English and in the original language. நீதிமான் தயவாய் குற்றட்டும் என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. It is written that let the righteous buffet me. தயவாய் குற்றட்டும் என்றல்ல. It's not right by buffeting me. நீதிமான்கள் பரிசுத்தவான்களை அடிப்பது கர்த்தர் என் மேல் வைத்த தயவு. அதுதான் எனக்கு தயவு. The righteous should smite me, that is the kindness shown by the Lord. நான் சொல்லுகிறேன் கிருபையின் காலத்தில். I'm telling you in the dispensation of grace. நம்முடைய ஜீவிதத்தில் அவருடைய கீழ்ப்படியாமைக்கு. For the disobedience found in our life. நம்முடைய ஜீவிதத்தில் அவருடைய தீட்டுகளுக்கு. For the all the abominable things found in our life. நம்முடைய ஜீவிதத்தில் அவருடைய மீறுதல்களுக்கு. The transgressions found in our life. இந்த கர்த்தரின் பட்டயம் நமக்கு விரோதமாக எழும்பி இப்போது நம்மை தண்டிக்காவிட்டால். If the sword of the Lord doesn't rise now but to punish us. உங்களை என்னை இப்போது கர்த்தரின் பட்டயம் சிட்சிக்காவிட்டால். If this sword of the Lord doesn't chastise both you and me now. இயேசுவின் ரகசிய வரியில உனக்கு எனக்கு இடமே இல்ல. There is no room for you and me in the secret coming of Jesus. வரியில கைவிடப்பட்டு வேசி பிள்ளைகளாய் மாறுவோம். We will be left behind in the coming of the Lord and will be bastards. ஒருவேளை இயேசுவின் ரகசிய வரிக்கு முன்பாக மரித்தால். In case we die before the secret coming of Jesus. வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு முன்பாக போய் நிற்போம். We will have to stand before the white throne judgment. நித்திய அக்னிகளிலே நித்திய நரகத்திலே தள்ளப்படுவோம். Will be cast into the eternal hellfire. ஆகவே பரிசுத்தவான்கள் பூமியிலே நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள். Therefore the righteous are judged in this earth. இயேசுவின் ரகசிய வரியில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விசுவாசிகளும் ஊழியர்களும் பூமியிலே நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள். The believers and the workers of God who are to be caught up in the secret coming of the Lord will be judged in this earth itself. அவர்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இல்லை. There is no white throne judgment for them. ஆகவே இந்த முழங்கால் ஜெபத்திலே நாம் கதறுவோமாக. Therefore let us cry aloud in this kneeling prayer. கர்த்தாவே என்னை விசாரியும். Lord inquire me. கர்த்தாவே என்னை சிட்சியும். Lord chastise me. கர்த்தாவே என்னை நொறுக்கும். Lord break me. கர்த்தாவே என்னை கண்டியும். Lord correct me. கர்த்தாவே என்னை தண்டியும். Lord punish me. எப்படியாய் நம்முடைய வரியில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். Somehow or the other I should be caught up in your coming. ஆ கர்த்தரின் பட்டயமே. Oh sword of the Lord. ஆ கர்த்தரின் பட்டயமே. Oh sword of the Lord. எனக்கு விரோதமாக எழும்பு. Rise against me. என்னுடைய குற்றங்களுக்கு தக்கதாக. According to my transgressions. என்னுடைய கீழ்ப்படியாமைக்கு தக்கதாக. According to my disobedience. என் வாழ்க்கையில் வந்த முரட்டாட்டத்துக்கு தக்கதாக. According to the stubbornness found in my life. என் ஆவி ஆத்ம சரீரத்தில் வந்த தீட்டுகளுக்கு தக்கதாக. According to the defilements found in my spirit, soul and body. நான் பூமியில் உயிரோடு இருக்கும் போதே கர்த்தரின் பட்டயமே என்னை தண்டிப்பாயாக. Let the sword of the Lord punish me while I'm alive on this earth. நான் மரிப்பதற்கு முன்பாக கர்த்தரின் பட்டயமே என்னை சிட்சிப்பாயாக. Oh sword of the Lord chastise me before I die. நான் மரிப்பதற்கு முன்பாக கர்த்தரின் பட்டயமே என்னை நியாயந்தீர்ப்பாயாக. Oh sword of the Lord judge me before I die. இப்போது நீ மௌனமாக இருந்தால். If you hold your peace now. இப்போது நீ உறைக்குள்ளே இருந்தால். Now if you're found in your sheet. என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக என் பாவங்களுக்கு தக்கதாக நீ என்னை தண்டியாமல் இருந்தால். If you're not punish me according to your my sins and iniquities. இயேசுவின் ரகசிய வரியில் நான் கைவிடப்படுவேனே. I will be left behind in the secret coming of Jesus. நித்திய நரகத்திலே நான் தள்ளப்படுவேனே. I will be cast into eternal hell. ஆ கர்த்தரின் பட்டயமே. Sword of the Lord. கர்த்தரின் பட்டயமே. Oh sword of the Lord. நீ மௌனமாக இருப்பது என்ன? Why are you holding your peace? நீ அமர்ந்திருப்பது என்ன? Why are you quiet? நீ உறைக்குள் இருப்பது என்ன? Why are you remaining in the scabbard? எனக்கு விரோதமாக புறப்படு. Rise up against me. என்னை தண்டிக்கும்படியாய் புறப்பட மாட்டாயோ? Won't you come out to punish me? நான் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் போதே. Why am I alive this earth? நான் மரிப்பதற்கு முன்பாக. Before I die. ஆ கர்த்தரின் பட்டயமே. Oh thou sword of the Lord. என் ஜீவியத்தில் இந்த கீழ்ப்படி அமைக்க தக்கதாக. For the disobedience found in my life. என் ஜீவியத்தில் இந்த பாவங்களுக்கு தக்கதாக. According to the sins found in my life. என் ஆவி ஆத்ம சரீரத்தில் இந்த கறை திரை பிள்ளைகளுக்கு தக்கதாக. And according to the spots, wrinkle and blame found in my spirit, soul and body. என்னை தண்டிக்க மாட்டாயோ? Won't you punish me? என்னை சிட்சிக்க மாட்டாயோ? Won't you chastise me? நான் பிதாவை நோக்கி கெஞ்சுகிறேன். I'm beseeching the Father.
நான் பரலோகத்தை நோக்கி கெஞ்சுகிறேன். I am beseeching out of heaven. அந்த கர்த்தரின் பட்டயம் ஒருவேளை இன்றைக்கு எழும்பாமல் இருக்கலாம். Maybe the sword of the Lord is not rising up today. நான் மரிப்பதற்கு முன்பாக. Before I die. நான் மரிப்பதற்கு முன்பாக. Before I die. என்னுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற சகல காரியங்களும். All the things found in my life. நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படுமே. Everything will be recompensed for the righteous in this earth. அந்த வசனத்தை தேடி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. Please find out that verse. நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படுமே. Everything will be recompensed for the righteous in this earth. நாம் பூமியிலே தண்டிக்கப்பட வேண்டும். I have to be punished in this earth. ஒரே ஒரு கீழ்படி ஆமை. For one disobedience. தீர்க்கதரிசியின் தோழன். The neighbor of the prophet. ஒரே ஒரு கீழ்படி ஆமை. For one disobedience. ஆபிரகாம் தன் ஜெபத்தில் ஒரே ஒரு முறை ஐந்து நித்திரை வந்தது. Only once in a lifetime Abraham fell asleep in his prayer. ஒரே ஒரு முறை பட்சிகளை துண்டிக்கவில்லை. Only once he failed to divide the birds. சிறையிருப்பு உண்டாயிற்று. There was captivity. அவருடைய சந்ததியார் பிச்சைக்காரர்களாய் மாறி விட்டார்களே. And his generation became beggars. அந்த தீர்க்கதரிசியின் தோலனை சிங்கம் கொன்று போட்டது. And the lion killed the prophet's neighbor. கர்த்தரே தண்டிக்கட்டும். Let the Lord punish us. தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனை அவர் தண்டிக்கிறார். He scourgeth every son whom he receiveth. எபிரேயர் 12:5-6 மறக்க வேண்டாம். Never forget Hebrews chapter 12 verse 5 and 6. தாம் தம்முடைய ரகசிய வரிகளை யார் தேவனை யார் நாம் தேவன் யாரை சேர்த்துக் கொள்ள போகிறாரோ. Those who are going to be gathered by the Lord in his secret coming. அவருடைய ரகசிய வரிகள் உன்னையோ என்னையோ அவர் சேர்த்துக் கொள்வதாய் இருந்தால் நிச்சயமாக இந்த பூமியில அவர் நம்மை தண்டிப்பார் கர்த்தரின் பட்டயத்தை கொண்டு. If he is going to gather you and me in his secret coming, surely he'll be punishing us in this world by the sword of the Lord. ஆகவே கண்டிப்பை கேட்டு சோர்ந்து போனவர்களே. Therefore those who are being faint because of the punishment. சரிந்து விழுதலே அலட்சியமானவர்களே. Those who have despised rebuking. அதற்கு எதிர்த்து நின்றவர்களே. Those who stood against that. முறுமுறுத்தவர்களே. Those who murmured. கண்டிக்கப்படும்போது கடிந்து கொள்ளப்படும்போது கடிந்து கொள்ளக்கூடிய பரிசுத்தவான்களை தூஷித்தவர்களே. Those who cursed and blasphemed the saints who came forward to chastise them. இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன். I have done everything. இதெல்லாம் என்னுடைய ஜீவிதத்திலே வந்திருக்கிறது. All these have found a place in my life. கரங்களை உயர்த்துகிறேன். I'm lifting up my hands. ஆண்டவரே நான் ஒரு வேசி பிள்ளையாய் மாறக்கூடாது. Lord I shouldn't become a bastard. உம்முடைய ரகசிய வரிகளை நீ சேர்த்துக் கொள்கிற உம்முடைய மகனாய் நான் மாற வேண்டும். Lord I should become your son whom you are going to gather in your secret coming. அப்படியானால் If that be the case. அந்த கர்த்தரின் பட்டயம் இந்த பூமியில உயிரோடு இருக்கும் போதே மரிப்பதற்கு முன்பாகவே அதனை தண்டிக்கத்தான் வேண்டும். That sword of the Lord has to punish me while I'm alive on this world. ஆ கர்த்தரின் பட்டயமே. Oh sword of the Lord. என்னை தண்டிக்கும்படியாய். To punish me. என்னை சிட்சிக்கும்படியாய். To chastise me. உன் உறைக்குள் இருந்து புறப்படு. Proceed out of this kabad. நீ அமர்ந்திருந்தது போதும். It is enough that thou hast taken thy rest. நீ ஓய்ந்திருந்தது போதும். It is enough that thou hast been quiet. நீ மௌனமாய் இருந்தது போதும். It is enough that thou hast been silent. என்னை மட்டாய் தண்டியும். You have to punish me a little. பூர்ண கோபத்தோடு தேவன் தண்டித்தால் தாங்க முடியாது. If the Lord punishes us with rage, we cannot endure that. என்னை மட்டாய் தண்டியும். You will have to punish me a little. எல்லாருடைய வருகையில நாம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். Some or the other I should be caught up in your coming. கர்த்தாமே எனக்கும் இதை வாஞ்சிக்கிறதான ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. May the Lord help both me and those who desire this. சுயமென்னில் சாம்பலாய் மாறு சுத்தாவியனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே கல்வாரி அன்பினை கண்டவீரே தோடி வந்தேன் கல்வாரி அன்பே தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவோமோ திருரத்த தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாறு சுத்தாவியனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியனல்
கல் மூட்டு ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே.